எஸ் வணக்கம் வணவருக்கம் நமஸ்தே நமஸ்கோ சஸ்திரிக்கா சலாம் எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் லைவ் ஃப்ரம் ரவீந்தர் சந்திரசேகரன். இது உங்கள் நேரம் ரைட்டு. இந்த ஒரு பியூட்டிஃபுல்லான ஈவினிங்கில், இந்த ஒரு வண்டர்ஃபுல் டைமில், இந்த ஒரு ஃபேண்டாஸ்டிக் மூமெண்ட்டில், ஒரு ஹாப்பி டைமில் உங்கள் எல்லாருக்கும் பல அற்புதமான பல அதிநவீன எக்ஸ்ட்ராவாக நடந்த பல சம்பவங்களை மிகவும் மென்மையாகவும் தன்மையாகவும் சொல்லிக்க ஆசைப்பட்றேன். பை ட பை, நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் எந்த மாதிரியான பிரச்சனையையும் அடுத்தவங்களுக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி நமக்கு அது திருப்பி அடிச்சிருச்சுன்னா எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுட்டு தான் பண்ணணும். அதுதான் முறை. ஸோ இந்த லைவில் நீங்கள் பார்க்க போகிறது என்னென்னா, ரெண்டு கொடிய விரகலுக்குள்ளே நடந்த ஒரு அற்புதமான காதலை பற்றி பேச போகிறேன். இட் இஸ் அ வெரி வெரி குட் எக்ஸாக்ட் லைவ் அனிமல் டாக். குழந்தைங்க, கர்ப்பிணி பெண்கள் மற்றும் இதயம் பலவீனமானவங்க, நீங்கள்லாம் இந்த சேனலில் வால்யூம் நல்லா அழுத்தி வச்சு கேட்டீங்கன்னா ஹெவியாக ஃபன்னாக இருக்கும். டோன்ட் மிஸ் இட். ரெஸ்பெக்டிவ்லி, இட் வாஸ் வெரி ஃபன் மூமெண்ட் ஃபார் த டே. அப்சலூட்லி ஒரு மிட் நைட், ஒரு ஃபேண்டாஸ்டிக் நைட். நேற்று நான் வந்து ஏதோ ஒரு அப்செட்டில் செம்ம கடுப்பில் ஒரு சில பேர் தன் பேசினதெல்லாம் மைண்டில் வச்சுக்கிட்டு தேவையில்லாமல் கொஞ்சம் உங்களையும் சில பேரை ரொம்ப அப்செட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ அதில் நிறைய பேர் ரொம்ப வருத்தப்பட்டதுனால ஐ எம் வெரி சாரி. எல்லாரையும் அப்படி என்னால் நேற்று பேசினதுனால் வருத்தப்பட்ட உள்ளங்களுக்கு சாரி. அதுக்கப்புறம் எல்லாம் மற்றபடி அனைத்து நல்லுள்ளங்கள் கூடயும் பேசிக்கிட்டு சும்மா அகதக்கா சக்கச்சக்கா ஜிக்கச்சக்கான்னு வழக்கம் போல் என்ன கிடைக்குதோ அதை சாப்பிட்டு கப்பு சுப்புன்னு படுத்துட்டேன். ஏன்னா செம்ம டயர்டு. நேற்று படுத்துட்டேன், அப்படியே என்னை மறந்து கம்ப்ளீட்டாக தூங்கிட்டேன். காலையில் பார்க்குறேன், ஏகப்பட்ட பேர் ஒரே லிங்க்கை எனக்கு அனுப்பிக்கிட்டே இருக்கீங்க. பேக் டு பேக் பேக் டு பேக் ஒரே லிங்க்கு ஓப்பன் பண்ணால் சுப்ரீம் ஸ்டார் இருங்க இருங்க. எந்த ஒரு விஷயத்தையும் இந்த மாதிரி நேரத்தில் நம்ம பாலோட சாப்பிட்டோம்னா உடம்புக்கு நல்லது. பிகாஸ் என் லைஃபுக்கு பால் ரொம்ப முக்கியம், பல பேர் லைஃபுக்கு பால் இப்போ ரொம்ப முக்கியம். ஸோ இப்படிப்பட்ட ஒரு ரொம்ப ஹாப்பியான மூமெண்ட்டில் இல்லை காலையில் ஓப்பன் பண்ணிங்கன்னா, திருவாளர் மிஸ்ஸஸ் வனிதா அவர்கள், மிஸ்ஸா மிஸ்ஸஸ்ஸானே எனக்கு இன்னும் புரியலை, வனிதா அவர்கள் என்ன பண்ணாங்கன்னா ஒரு கம்ப்ளைண்ட். நான் வந்து ஆக்சுவலாக அக்கா கிட்ட சொல்லணும்னு ஆசைப்படுறது என்னன்னாக்கா, இன்றைக்கி பாருங்கள், நீங்கள் யாராச்சும் வந்து இந்த வனிதாவை ஏன் நீங்கள் அக்கான்னு கூப்பிட்றீங்க, இங்கே பாருங்கள், எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இனிமேல் அக்கான்னு சொன்னால் தான் செம்மையாக இருக்குன்னு தோணுது. ஸோ வனிதாக்கா காலையில் என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு லைவ். அந்த லைவில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்னென்னமோ சொன்னாங்க, அதெல்லாம் வச்சு வச்சு ஒன்றுனா நம்ம அதை பற்றி பின்னாடி பேசுவோம். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, சரி சட்டத்தை மீறுவோர், சட்டத்தை மீறுவோர் மேலே அவங்களுக்கு இருக்கிற என்ன ஒரு சட்ட உணர்ச்சி. அடடா, அவர் அந்த பீட்டர் பால்காக இப்படி ஒரு போராடுற குணம் இருக்கே, ஐ லைக் இட், ஐ ரியலி லைக் இட். வாட் அ பியூட்டி, வாட் அ பியூட்டி. இன்டர்வியூவாக பார்த்தேன், பார்த்துட்டு அக்கா நான் உங்களுக்கு அப்படின்னு ஒரு ஃபோனை எடுத்து ஒரு மெசேஜ் அனுப்பிச்சேன் அக்காவுக்கு. அக்காவுக்கு என்ன மெசேஜ் அனுப்பிச்சேன்னா, எகா எகா எக்கோ எக்கோ எகோய் அப்படின்னு. அப்படியெல்லாம் வந்து ரொம்ப டீட்டெயில்டெல்லாம் உங்கள்கிட்ட சொன்னால் அதுக்கப்புறம் ரொம்ப தப்பாக போயிடும். அதனால் அக்கா கிட்ட அப்படி எப்படிக்கா, அப்படி எப்படிக்கா, இப்படி இப்படிக்கா, அப்படி எப்படிக்கிறானா, எப்படி வேணால் வச்சுக்கலாங்க அப்படின்னேன்.
அக்கா என்ன பண்ணாங்க, பக்காவாக புரிஞ்சிட்டாங்க. அக்காவுடைய மேஜர் பிரச்சனையே என்னென்னா, நான் வந்து இந்த விஷயத்தில் தலையிடக்கூடாது, இந்த விஷயத்தில் ஒதுங்கியிருக்கணும், அதே மாதிரி இந்த மாதிரியான விஷயத்தை என்ன சொல்கிறது ஹேண்டில் பண்ணக்கூடாதுன்னு. அக்கா கிட்டக்க ஒரு ஜென்டில் பிஹேவியர் இருக்குது, நீங்கள்லாம் ஒத்துக்கினாலும் ஒத்துக்கலனாலும் நான் ஒத்துப்பேன்ப்பா. அக்கா கிட்டக்க ஒரே ஒரு மெசேஜ் தான் போட்டேன், அக்கா பக்காவாக ஒர்க் பண்ணாங்களா இல்லையா, ஸோ ஷீஸ் எ ஜென்டில் உமன், நீங்கள்லாம் தான் வெரி 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 பேட் கைஸ், அக்கா மேலே தவறான விஷயங்களை பேசிக்கிட்டு இருக்கீங்க. அப்புறம் அக்கா என்ன பண்ணாங்க, ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ணி என்ன மரியாதை, என்ன மரியாதை, என்ன மரியாதை, கொடுத்த மரியாதையில் நான் வந்து என்னன்னே தெரியல. அந்த மரியாதையை கேட்க 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 ஒரு லெவலில் ஏண்டா கேட்கன்ற மாதிரி பேசிக்கினே இருந்தாங்க அக்கா. வழக்கம் போல் அக்கா எப்பயாவது நிறுத்தினா பேசலாமா இல்லை பேச வேணாமான்னு கேட்டேன். அப்புறம் கைஸ் ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம், உங்களுக்கெல்லாம் தெரியாத ஒரு மேட்ரு, நம்ம லைவை நம்ம அக்காவும் பார்த்துக்கிட்டு இருக்குது, எனக்கு தெரியுமே எந்த ஐடின்னு பக்காவாக நம்ம அக்கா பார்க்குது. அதெல்லாம் இல்லாமல் என்னது என்னது உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு, நீங்கள்லாம் என்னுடைய அந்த சேவையை பாராட்டுறது அதெல்லாம் இல்லை கைஸ், அக்காக்கே நம்மளை பிடிச்சிருக்கு அதான் மேட்ரு. அக்கா இம்ப்ரெஸ்டு, எனக்கு தெரியுமே இருக்கணுமே அக்காவுக்கு, நம்ம இம்ப்ரெஸ்டாக தானே இருக்கணும். அக்கா வந்து என்ன பண்ணாங்க, ஒரு விஷயம் பண்ணாங்க, இந்த மாதிரி நீங்கள் யார், அதாவது ரெண்டு விஷயம் இருக்குது எனக்கு அக்காவுக்கும் வந்து ஒரு ஒரு ஜென்டில் மேன் உமன் அக்ரிமெண்ட் இருக்குது. என்னன்னா இந்த பர்டிகுலர் பிரச்சனையை உங்கள் எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி லைவில் நான் வந்து, ஐயோ அதெல்லாம் கூட பல பேர், பல தாய்மார்கள், பல பெண்மணிகள், பல நண்பர்கள், நீங்கள் எதுக்கு நீங்கள் அந்த அக்காவை விட்டீங்க, நீங்கள் எதுக்கு கோபமாக பேசலை, நீங்கள் எதுக்கு நியாயம் கேட்கல, நீங்கள் எங்க, அதில் சில பல நண்பர்கள் இவன் பெருசாக வெளியில் தனியாக தான் பேசலாம், வனிதா வந்தால் பேச மாட்டேங்கிறாங்க, பயங்கரமான விஷயங்கள். அதை அந்த அக்கா நிஜமாக யாரோ ஒருத்தன் களவாணிப்பைய இந்த இன்ஸ்டாகிராமில் ஏதோ ஒரு பேஜில் மாங்குன்றதுல வந்து தட் லயன் மொமெண்ட்டுன்னு அவங்க உள்ளே வந்தாங்களா, 2 மினிட்ஸில் எல்லாரும் ஆஃப் ஆகி அப்படியே சைலண்ட் ஆகிட்டாங்களா, சபா எனக்கு அப்போ தான் புரிஞ்சிச்சு யார் அவங்கள உசுப்பி விடுறதுன்னா இவனுங்க தான் போல் இருக்கு. சரி ரைட்டு, அதை அக்கா நிஜமாகவே நம்புது, இதுதான் பயங்கரமாக இருக்குது. ஏன்னா அக்கா ஏகா உனக்கு புரியலக்கா, அது உங்கள் குடும்ப சேனலு சினி உலகம், நம்ம சேனல் கிடையாது. நான் என்ன லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் மாதிரி பிஹைண்ட் வாட்ச்ல 3.9 மில்லியன்ஸ் வரைக்கும் சேர்த்து விடுறதுக்குலாம் என்ன டொமேட்டோவா, ரசிகர்களுக்கு பிடிச்ச மாதிரி பேசணும் அப்படின்றதுக்கு நீங்க நடிகைக்கா, நான் அப்படி இல்லை, ஐ எம் அ தி ப்ரொடியூசர், என் வேலை என்னவோ அதை மட்டும் பார்த்துக்கிட்டு தான் நான் இருந்தேன், யூ டுக் மீ அண்ட் கீப் இட் இன் தி ஹெட்டு, நம்ம ஐ எம் குறைஞ்சிங்க. என்ன ஆகி போச்சுன்னா, வெரி எக்ஸாக்ட்லி வெரி வெரி எக்ஸாக்ட்லி சாரி, ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸ், ஸ்மால் டிஸ்டர்பன்ஸ். என்ன ஆகி போச்சுன்னா, அக்காவுக்கு வந்து ஒரு ரெண்டு கன்சர்ன் இருக்கு, ஹூ ஆர் யூ தட் யூ ஆர் ஹெல்பிங் மை சாரி மிஸ்டர் பீட்டர் பால் சன், நீ யார் யா அந்த அந்த பையனுக்கு வந்து ஃபீஸ் கட்டி படிக்க வைக்கிறதுக்கு, உனக்கு என்னையா இது இருக்கு, பீட்டர் பால் வாஸ் ஹைலி அஃபண்டட். ஐ நோ ஹீஸ் எ ஜென்டில்மேன், ஹீஸ் எ ஜென்டில், அவனுக்கு ஆப்செட் ஆகிருக்கா, அவருக்கு ஆப்செட் ஆகிருக்கும், தட் இஸ் ப்ராக்டிக்கலி பாசிபிள். இதில் என்னென்னா, எங்கள் அம்மா வந்து ஃபோன் பேசும்போது பக்கத்தில் நின்றுட்டுருக்காங்க, ஸ்பீக்கர் ஃபோனே போட தேவையில்ல, அக்கா பேசுகிறதுலேயே பக்கவாக கேட்டுருச்சு. என்ன ஆகிப்போச்சு, சி கிளி கிளின்னு கிளிக்குது அக்கா என்ன, அதாவது நீ எப்படியா நீ வந்து ஃபீஸு கட்டின, பெக்கமாக இல்லை மக்கள்கிட்ட பிச்சை எடுக்கிற காசுக்கு அப்படியெல்லாம் வந்து புழைக்கணுமா, டோன்ட் யூ ஃபீல் அ ஷேம், பீட்டர் பாலோடைய சன்னுக்கு காசு கட்டுறதுக்கு நீ யார், தாச் பூச்சுன்னு. அப்புறம் அக்கா பேசுனாங்கன்னா எந்த ஏவை எக்ஸோட சேர்த்து, எந்த எக்ஸை ஏவோட சேர்த்து, அந்த கருமத்தெல்லாம் என் வாயில் சேர்த்து, அதெல்லாம் நம்மளால சொல்ல முடியாது. அப்படி பச்சையா கேவலமாக பீட்டர் பால் அஃபண்டடு, பீட்டர் பால் அஃபண்டடுன்னு இவங்களே சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ கூட அந்த பீட்டர் பாலை விட்டு என்ன அஃபண்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க, வெரி 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 நாட்டிகளை அப்படிலாம் பண்ணக்கூடாது. பீட்டர் பால் பீட்டர் பால் தவறு செஞ்சதை கண்டு ஞான் சேர்த்து வச்சு செய்யும், நீங்க என்ன பண்ணியிருக்கணும்,
இவ்வளோ பெரிய டைலாக் பேசுகிறீங்களே, அதை பீட்டர் பாலை விட்டே பேச சொல்லாமே. பால் என்ன பண்ணுறாரு, நாயுடு ஹாலில் உட்காந்துக்கிட்டு காலை நீட்டிட்டு இருக்காரு போல் இருக்கு. அவரை வால் ஆட்டிக்கிட்டு உள்ளேயே வச்சிருக்கிறது தான் உங்களுக்கு நல்லது. உங்களுக்கு புரிகிற மாதிரி திருப்பி 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 என்ன சொன்னேன், நம்ம பக்கம் வராத, நீ ஏதோ ஆன்லைனில் வந்து என் கிட்டக்க செட்டில்மெண்ட்டு அது மாதிரி பேசுங்க அப்படின்லாம் சொன்னேன். நான் கூட உன்னை நம்பி தான் பேசினேன். ஏதோ லைவில் லக்ஷ்மி ராமகிருஷ்ணனுடைய கேஸை நான் பேசினதுக்கு நீ காலையில் ஃபோனில் பேசின பேசுக்கு என்ன செய்யலாம், உன்னை என்ன வேணாலும் செய்யலாம். அதாவது நீ தரங்கிட்டு பேசுனா நான் திருப்பி பேசாமல் இருக்கேன். என்கிட்ட ஒரு ஜென்டில்மேன் என்னென்னா, நீயும் நானும் பேசின அந்த விஷயத்த, ரொம்ப முக்கியமான சில விஷயத்த நான் வெளியில் பேச மாட்டேன். அப்படி நான் பேசாததுக்கு காரணம் ஐ எம் எ ஜென்டில்மேன். இல்லை அப்படி நமக்குள்ள பேசினத நீ ஏதாவது தத்தன்னு பேசி இவங்க சும்மாவே நம்மளை விடமாட்டிக்கிறாங்க, ரொம்ப அன்பை காமிக்கிறாங்க. இதில் நீ இதெல்லாம் பேசினதெல்லாம் வெளியில் தெரிஞ்சதுன்னா இவங்க அன்பு நம்ம மேலே பயங்கரமாக, அக்கா ஒரு இடத்துல ஒரு பஞ்சு கொடுத்தாங்க அதுதான் செம்ம. அக்கா நீ என்ன வேணாலும் காரி துப்பலாங்கக்கா, நம்ம மேலே உழுகிறதெல்லாம் மாலையாக உழுகுதுக்கா, நான் என்னக்கா பண்ணுறது அப்படின்னு கேட்டேன். அக்கா என்ன சொன்னாங்க, ஐயோ தம்பி நீ அப்படியே அனுப்பிச்சிட்ருக்கியா, நம்ம மாசம் உனக்கு தெரியாது, கால் பண்ணி ரவீந்திரா அப்படி செஞ்சுட்டேன்னு எல்லாரும் பயங்கரமாக லைவில் அப்படி இப்படின்னு பாராட்டுறாங்கன்னு. அதுதாங்க ஐ லைக் தட், அந்த பீஸை தாங்க நானும் தேடிட்டுருக்கேன். லைவில் நீங்கள் நம்மளை செஞ்சீங்கன்றதை ஒருத்தன் சொல்லி உங்களை உசுப்புறானே, அவன் என்ன சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா நீங்கள்? சரி, கம்மிங் டு த மேட்டர், ஸ்டேஷனுக்கு அக்காவே அக்ரீட், ஷீஸ் அ ஜென்டில் உமன், யார் என்ன சொன்னாலும் ஐ வில் அப்ரிஷியேட் தட். இதை பிடிக்காட்டினா அப்புறம்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன். அதுக்கப்புறம் அக்கா என்ன சொன்னாங்க, சட்டத்தின் பார்வையில் சூர்யா தண்டிக்கப்பட வேண்டிய ஒரு தார்மீக ஒரு ஐ மீன் ஒரு தரம் கெட்ட அது இதுன்னு சொல்லி சட்டம் அவர்களை கண்டிப்பாக தண்டனை செய்யும்னு, 6 மணிக்கு மேலே 2 சின்ன குழந்தைங்களை வச்சிருக்கிற ஒரு பொம்பளைய கூட்டிட்டு போயிட்டாங்க காவல்துறை. காவல்துறை சாத்தான்குளத்து விஷயத்தை விட ஜெயப்பிரியா விஷயத்தை விட இந்த விஷயத்தில் ரொம்ப அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க. ஓகே மேபி எதாக இருந்தாலும் க்ரைம் க்ரைம் தானே, எப்படி பார்த்தாலும் நான் என்ன தான் வாதாடினாலும் சூர்யா பேசுனது தவறு, அதனால எந்த தவறும் கிடையாதுக்கா, நீ பேசுனதில் அந்த ஒரு பாயிண்ட்டு பக்காவாக நான் ஒத்துப்பேன். ஆனால் சூர்யா மட்டுமே பேசுனது தவறுன்னு சொன்னால் அது எப்படிக்கா கக்கக்கா, இதெல்லாம் தப்புக்கா. அதுக்கப்புறம் என்ன பண்ணக்கா, நீ ஸ்டேஷனில் கொண்டு போய் வைப்பேன், அதை கூட நான் பொறுத்துப்பேங்க்கா. உன் இன்ஸ்டாகிராமில் ஒன்று போட்டிய, அதாவது நீ காட்டின ஸ்டண்ட்லேயே எனக்கு செம்மையான ஸ்டண்ட்டு என்னென்னா, இட் இஸ் ஜஸ்ட் அ வார்னிங் மாதிரி ஒன்று போட்ட பற்றியா, உனக்கு ஒன்று தெரிலக்கா, நமக்கு கீழே தான் இருக்காங்களேன்னு சில பேரை நீ வச்சு செய்யலான்னு நினச்சா நமக்கு மேலே ஒருத்தர் நம்மளை பார்க்குறான்னே நீ மறந்துடுறியக்கா. நீ அப்படியெல்லாம் அப்படியெல்லாம் நினச்சனா, நான் மறுபடியும் சொல்கிறேனே, நீ அப்படிலாம் நினச்சனா நான் உண்மையிலே சொல்கிறேன், உன்னை வெறுப்பேற்றுறதுக்குனே ஒரு சேரை போட்டு அது மேலே ஏறி உட்காந்துக்கிட்டு இப்படி கையை வச்சு உன்னையே பார்த்துட்ருக்குறேன், என்கிட்ட போய் இதெல்லாம் செய்யலாமா நீ, நான் விட்டுருவேண்ணா நான் உன்னை, இல்லை கேட்குறேன், நான் தான் சும்மா போயிட்டுருந்தேனே, நீ சும்மா போயிட்டுருந்தவனை சும்மா சும்மா சாரி கேட்குறது, சும்மா சும்மா ஃபேமிலியை பேசுகிறது, இதுக்கெல்லாம் நான் போய் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். உன்னை நீ பேசுனதுக்கெல்லாம் வந்து ப்ரைவேட் கூட கிடையாது, எல்லாமே பப்ளிக்கு. அப்படி இருக்கிறச்ச நேற்று பேசுனியேகா ஒன்று, யாபாபா பாபா பாபா, நெவர் எவர் நெவர் பிஃபோரு, அதுதான் ஆக்சுவலாக நீ பண்ணது. என்ன என்ன ஸ்டைலுக்கா அது, எனக்கு கோடிக்கணக்கான ரசிகர்கள் தலையை ஒரு மாதிரியாவது வச்சு பேசு, எனக்கு அதுவும் புரியல, மைக்கு இப்படி இப்படின்னு ரோல் ஆகுது, கோடிக்கணக்காவை டேய், எனக்கெல்லாம் வந்து காலையில் இந்த மாதிரி ஃபன்னெல்லாம் பார்க்குறதுக்கெல்லாம் நமக்கு, நம்ம வந்து சி ஐ டெல் யூ ஒன் திங், நான் காஃபிக்கு அப்புறம் பல் வளர்க்குறவன் இல்லை, பல் வளர்க்கிட்டு காஃபி குடிக்கிறவன். ஓகே ஐ கான்ட் என்கரேஜ் ஆல் தீஸ் திங்ஸ். ஆ என்ன காமெடி அது, கோடிக்கணக்காங்களேன் எவர், மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், மக்கள் எல்லாத்தையும்லாம் பொறுத்திருக்க மாட்டாங்க, ஒரு லெவலுக்கு மேலே கொரோனாவே இருந்தாலும் பரவாயில்ல, எல்லாம் மௌத்தை எடுத்துகிட்டு வெளில வந்துடுவாங்க. நீ கலாய் மக்களுக்கு டஃப் கொடு,
அதெல்லாம் சீனாக அறியுது. ஆனால் சில நேரத்தில் நீ பண்ணுற பற்றியா, தட் இஸ் ராங் ஐசே. அப்படியெல்லாம் நீ செஞ்சன்னா என்னென்னலாம் செய்வாங்க தெரியுமா? அப்புறம் முதல் முறையாக மன்னிப்பு கேட்டிருக்க போல் இருக்க தஞ்சாவூர் மேட்டரில், இப்போ தானே ஆரம்பிச்சிருக்கா மன்னிப்பு கேட்குறதுனா என்னென்ன? தஞ்சாவூரில் உனக்கு கேஸ் கொடுத்தவங்க யாருன்னு உனக்கு தெரியும், யாரெல்லாம் அதை கொடுக்க வச்சாங்கன்னு உனக்கு தெரியுமா? சட்டம் பார்க்குதுக்கா, உனக்கு நான் முன்னாடியே சொன்னேன், நீ வந்து அவசரத்தில் எல்லாரையும் எதிர்க்கிற, எல்லாரும் சும்மா போக மாட்டாங்க. எல்லாரும் சும்மா போகிறதுக்கு என்ன, அவங்க சொரணகட்ட ரவீந்தர் சந்திரசேகரா டபுள் மீனிங்கில் பேசல பிரதர், சும்மா தான் நான் போயிட்டுருக்கேன். அதை விட ரொம்ப முக்கியம், உதவுறவங்களெல்லாம் அவ்வளவு ஈஸியாக உதாசனப்படுத்தி பேசிட்டேன்னா விட்டுருவோமா நம்ம? நான் வந்து நீ பார்த்த ஆட்கள்லையே பார்க்காத ஆள், சரியா? உனக்கு எவ்வளவு திமிருந்திருந்தா நீ வந்து போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுப்ப. நேற்று நான் ரொம்ப டயர்டு, அதுவும் இல்லாமல் வேறு சில விஷயங்கள் அப்செட்டு, உன்னை நான் பேசாமல் விட்டேன். ஏகா சட்டம்தான் நம்மளை எல்லாரையும் ஒரு பாதுகாப்பு வளையத்துக்குள்ளே வச்சுருக்கு, நீ அவுட் ஆஃப் த கண்ட்ரோலில் ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கக்கா. நீ நேற்று லைவில் என்ன பேசுகிற, நான் உன்னை பற்றி ஒன்றுமே பேசாமல் சைலண்ட்டாக தான் இருக்கேன். இந்த லைவே எது தெரியுமா, நாம் ஒரு டிசிப்ளின், நம்ம ஒரு தடவை சொல்லிட்டோம் சரி, நம்ம ஏதோ அந்த பஞ்சாயத்தை நீ முடிச்சு கொடுக்கணும்னு சொன்னேன், அதுவும் சரி, அதுவும் நீ தான் கேட்ட. இதில் கொஞ்சம் சில பேர் வந்து அப்பா உன்னை ஹைப்பு கொடுத்த ஹைப்பு கொடுத்து உன் வாழ்க்கையோடு விளையாண்டுட்டு இருக்கிறதே ஒரு சில பேர் தான், நம்ம இல்லை. நம்ம ரசிகர்கள்லாம் வந்து ஆல்வேஸ் உனக்கான ரிசல்ட்டை பார்க்குறதுக்கு மட்டும்தான் வெயிட்டிங், வெரி டீசண்டாக. இதில் என்னது, கோடிக்கணக்கான ரசிகர்கள் வெயிட்டிங்கன்ற, அதுக்கு மேலே சைபர் புல்லிங்கன்ற, உனக்கு புரிகிற மாதிரி சொன்னா தான் புரியுன்றதுக்காக நீ என்ன, நீ வந்து கஸ்தூரி மேம் ஒரு ஸ்டைல பாரு, நாஞ்சல் விஜயன் தம்பி அவனுக்கெல்லாம் வந்து உன் கேலிபிரேஷன் உனக்கு நான் தான் சரின்னு எனக்கே எப்போ தெரியுமா தெரிஞ்சுது, நீ ஒன்று பண்ணிய எச்ச பச்சை வேலை, அதை நான் இப்போ சொல்ல மாட்டேன். ஏன்னா இதை சொன்னால் இவங்கெல்லாம் வந்து எப்படி தெரியுமா, இவங்கெல்லாம் கெட்ட பசங்க, கெட்ட கெட்டத்தனமாக பேசுகிறாங்க, இன்னமும் அதை பண்ணுமா இதை கிளிக்கணுமா அதை பண்ணுமா, வெரி பேடுக்கா இவங்கெல்லாம், இவங்களாம் நீ நம்பத, இவங்களாம் வந்து ஐ திங்க் உன் ஹேட்டர்ஸ்ன்னு நினைக்கிறேன், உன் லவ்வர்ஸை கேளு, உன் ஃபேன்ஸை கேளு, உன் ஃபேன்ஸ்ன்னு சொல்கிற பற்றியா, அதில் நாலஞ்சு பேர் மூஞ்சை காமிச்சு கேட்க சொல்லு, அதுதான் இங்கே இம்பார்ட்டன்ட்டு. நீ பண்ணதுலேயே மிகப்பெரிய பாவம் என்ன தெரியுமா, இவ்வளோ நாள் அந்த அம்மாவுக்கு பண்ணது கூட இல்லை, ரெண்டு குழந்தைங்களை நேற்று நைட்டு பூரா பயம் காமிச்சா பற்றியா, அந்த குழந்தைங்க நைட்டு பூரா பட்டு பாடுபட்டுச்சு, அது தெரியுமா? அந்த வீட்டில் என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? இங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் வெறும் மீடியா காமிக்கிறது மட்டும்தான் தெரியும், உள்ளுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் உள்ளே என்ன நடக்குதுன்னு தெரியும். நீ அத்து மீறி போயிட்ட, உன்னை எப்பயோ ஆஃப் பண்ணிடணும். பெற்றவங்களுக்கு அடங்காத புள்ள மற்றவங்களை அடக்கணுன்றது பழமொழின்னு சொல்லுவாங்க. நீ ரொம்ப பேசிட்டேக்கா காலையில், எங்கள் அம்மா ரொம்ப வருத்தப்பட்டாங்க நீ பேசினதை கேட்டு. நான் எந்த அம்மா வருத்தப்பட்டாலே ஆடுவேன், எங்கள் அம்மா வருத்தப்பட்டா உன்னை என்ன என்ன என்னெல்லாம் பண்ணுவேன் பார், பண்ணுறேன் உன்னை என்னென்னலாம் பண்ணுறேன் பார். இன்ன கொழுப்பு இருந்தால் இன்ன நான் உன் வழிக்குத்தான் வரலன்னு தெளிவாக சொல்கிறேன்ல, நீ வந்து காலையில் அவ்வளவு பேசுகிற, அவ்வளவு பேசுகிறன்னா அவ்வளவு பேசுகிற, சட்டப்படி என்னமோ சட்டம் என்னமோ உன் சட்ட பாக்கெட்டு மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. இல்லை கேட்குறேன், 12 மணிக்கு மேலே போய் ப்ரெஸ் மீட்டுன்னு சொன்னேன், நானும் யாரும் நிறைய பேர் வருவாங்கன்னு பார்த்தா உன் குடும்ப சேனல் ஒன்று மிச்சது, உன்கிட்டக்கு தான் கண்டென்ட் இருக்கு, நம்புகிற சேனல் ரெண்டு, இதில் மற்ற யூடியூப் சேனலில் நல்ல சில்ற சேனல் வேற கம் இதை வேற பண்ணுற நீ. இல்லை நான் கேட்குறேன், நீ பொதுவாக ஒரு பெரிய கதை இருக்கு, காக்கா வடை சொல்கிற கதை, இந்த மட்டும்தான் வடை காக்காவை தூக்கி வச்சுட்டு உட்காந்துருக்குது, பொதுவாக காக்கா தான் வடையை தூக்கிட்டு வச்சுருக்கோம், நீ தூக்கி வச்சுருக்க பாரு ஒரு காக்கா, அங்கே தான் அங்கே தான் இருக்கு கிளைமேக்ஸே. உன் வேலையை நீ பாருனா, உனக்கு ஏதாவது கருத்து சொன்னாங்கன்னா அவங்க குடும்பத்தை பேசுகிறியா நீ? ஆ, எனக்கு நீங்கள் காலையில் என்ன கேட்டேன் நீ என்ன, அதாவது மக்களே அக்கா என்ன கேட்குறாங்கன்னா, யாரெல்லாம் பீட்டர் பால் குழந்தைக்கு இல்லை படிக்கிறதுக்கோ இல்லை வச்சாங்களோ அவங்கெல்லாம் பீட்டர் பால் பொண்டாட்டிக்கு என்னன்னு கேட்குறாங்க. அதை வந்து கேட்குறதுக்கு பீட்டருக்கு நீ யாருன்னு நான் கேட்குறேன், அது அவங்களுக்கு புரியவே மாட்டேங்குது. அவனே ஃபாதர் ஆஃப் ஃபாரின் கண்ட்ரி,
இனிஷியலாக ஒரு பிரச்சனைக்கு வந்துட்டு இனிஷியல் ப்ராப்ளம் பிரச்சனைக்கு உள்ளே உட்காந்துருக்கான். அவன் போய் என் வச்சு என் கூட கம்பேர் பண்ண பார்த்தியா நீ? தட் இஸ் வெரி ராங் ஐசே, தட் இஸ் வெரி வெரி ராங். அப்படிலாம் பேசக்கூடாதுக்கா. உனக்கு புரிகிற மாதிரி மறுபடியும் மறுபடியும் சொல்கிறது ஒன்றே ஒன்று தான். இந்த ஆட்டத்தை இத்தோடு முடிக்கணும்னா தமிழ்நாட்டில் இருக்கிற பல பேர் கிளம்பியாச்சு. நீ பண்ணுற நியாயத்துக்கு நீங்கள் ரெண்டு குழந்தைங்களுக்கு பண்ணது மிக மிக மிக, நீ என்ன சூர்யா தேவிக்கு யாரும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க என்ன அப்படி நீ நினச்சனா அது வேற. அது உன்னை பற்றி ஒரு ஒரு வேளை உன்னை மாதிரி அது ப்ரைவேட் சேனலில் வந்து பண்ணிட்டாங்க அப்படின்னா பரவாயில்ல. ரெண்டு குழந்தைங்களுக்கு நீ பண்ணது இருக்குது பார். உன் வீட்டில் மட்டும்தான் இருக்கிறது குழந்தைங்க நினச்சி ஊரில் இருக்கிற குழந்தைங்க வச்சுருக்கிறவங்களெல்லாம் வச்சு விளையாண்டுட்டு பார், அது ரொம்ப தப்பு. அது நீ பண்ணியிருக்கவே கூடாது. அது உன் தரம் தாழ்ந்து. இதில் வேற நீ ஏதோ காப்பாற்றுற மாதிரி இன்ஸ்டாகிராமில் ஒன்று போட்டப்பார். யார் காப்பாற்றினா என்ன நடந்தது இது எல்லாம் வெளியில் பண்ணால் அது விளம்பரம். ஆனால் தரமாக ஒன்று நடந்ததா இல்லையா? நீ என்ன தான் அநியாயம் பண்ணாலும் நியாயமாக ஒன்று நடந்துக்கிட்டே இருக்குக்கா. அது என்னன்னு உனக்கு புரியவே இல்லை. இந்த குழந்தைங்களை விஷயத்தில் காவல்துறை அவர்களுக்கு எனக்கு அதில் என்ன ஒரு பெரிய கஷ்டம்னா நீங்கள் கொஞ்சம் யோசிச்சிருந்துருக்கலாமோன்னு எனக்கு தோணுது. ஏன்னா அந்த ஒரு விஷயம் வந்து பர்சனலாக அந்த குழந்தைங்க ரொம்ப அஃபெக்ட் ஆகிட்டாங்க. ஐ மீன் ஒரு நைட்டு பூரா ரெண்டு குழந்தைங்க தான் வீட்டில், அதுக்கப்புறம் சொந்தக்காரங்க வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ணாங்க அப்படின்ற மாதிரிலாம் கேள்விப்பட்டது போல ஐ வாஸ் லிட்டரலி வொரிட். ரொம்ப கஷ்டமாக இருந்தது. பட் எனிவேஸ் நவ் ஆல் ஆர் ஃபைன், வெரி ஹாப்பி. மக்கள் சூர்யா தேவியோடைய கருத்துக்கள் மேலே ஒரு டிசொப்பீனியனாக இருந்தாலும் சூர்யா தேவியோடைய அந்த ஒரு அவங்களுக்கு ஒன்றும் ஆயிடக்கூடாதுன்ற நினச்ச அந்த எண்ணத்துக்கு ரியலி ஏன்னோ உங்கள் மனசு போல் ஷீஸ் ஆஃப் பேக். பட் அவங்களும் இது இதை இதை ஒருவேளை சூர்யா தேவி பார்த்தா கூட, சூர்யா தேவிக்கு ஒரு பிரதராக நான் சொல்கிறது என்னென்னா, வனிதாக்கெல்லாம் ரவீந்தர் சந்திரசேகர் சேர் போட்டு உட்காந்துருக்கார். நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள், குழந்தைங்கள பாருங்கள், அவ்வளோதான். வனிதாக்கு இட்ஸ் லைக் யூனோ இட் இஸ் வனிதாக்காக்கு ரொம்ப முக்கியமாக இப்போ தேவைப்பட வேண்டியது அவங்களுடைய சோ கால்டு ப்ராப்ளமை தனியார் ஆட்கள் வந்து விமர்சிக்கக்கூடாது. தனியார் ஆட்களுக்கு இப்போ என்ன தேவைப்படுதுன்னா, அதாவது நாம மாதிரியான பொதுமக்களுக்கு என்ன தேவைப்படுதுன்னா, வனிதா அக்கா அவர்கள் இன்னொரு தடவை கௌதம் மேனனுக்கே டஃப் கொடுக்குற மாதிரி வினை தாண்டி வருவாயா பார்ட் 2 பண்ணுறது, அதுக்கப்புறம் எனக்கு 20 உனக்கு 18 சாங்கு மாதிரியான காஸ்டியூம்ஸை போட்டு வந்து கலாட்டாவில் கொடுக்குறது. கலாட்டாவை நான் எப்படி புரிஞ்சுக்கிறதுனே எனக்கு தெரியல பிரதர். உங்களை நான் ஒரு சில நேரத்தில் நான் பார்க்குற லெவலே வேறு லெவலில் வைக்கிறேன். திடீர்னு அடுத்த செகண்ட் வேறு லெவலில் நீங்கள் பண்ணுறீங்க. அதாவது பப்ளிக்குக்கு வனிதாவுடைய டாக் உண்மையிலேயே தேவையில்லாத டாக். மறுபடியும் சொல்கிறேன், நான் ஏன் ப்ரைவேட் சேனல் இந்த மாதிரியான இதெல்லாம் திடீர்னு விட்டுட்டு திருப்பி ஐ மீன் என்ன சொல்கிறது, என்னுடைய பப்ளிக் சேனல்லையே நான் வந்து ஐ மீன் சாரி என்னுடைய ஃபேஸ்புக்லேயே வந்து நான் லைவ் இன்ஸ்டா, இன்ஃபேக்ட் இன்ஸ்டா தான் ரொம்ப ஹேப்பனிங்னு சொல்லுவாங்க. பட் நான் இதுலேயே வந்து ஏன் கொடுக்குறேன்னா, லைவ் கொடுக்குறேன்னா என்னோடய பாயிண்ட் ரொம்ப சிம்பிள். யூடியூப்பில் வந்து அவன் ட்ரெய்லர் டீசர் அவனோட படம் அவன் பண்ண ஷார்ட் ஃபிலிம் அவன் பண்ண ரொம்ப அழகழகான பியூட்டிஃபுல்லான ஒரு ஒரு கருத்துக்கள் அது போக ஒரு நல்ல நல்ல இனோவேஷன்ஸ் இதெல்லாம் பண்ணி தான்லாம் அழகான சேனலை ஓப்பன் பண்ணி அந்த சேனல் மூலியமாக வந்து ஒரு 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 பீக்கை தொட்டு அதில் வந்து ஒரு பெரிய விசிபிலிட்டியை க்ரியேட் பண்ணி அந்த விசிபிலிட்டி மூலியமாக பல பேர் அதோட கவனத்துக்கு கொண்டு வரணும்னு போராடிக்கிட்டு இருக்கிற ஒரு கூட்டத்துக்கு நடுவில் நீ பண்ணுற ஒரு கேவலமான ஒரு வேலைக்கு கமெண்ட் நான் கொடுக்க, இந்த மக்கள் அதை வேற தூக்கி ரசிக்க, அது முன்னாடி போய் நிற்க, அதை பாதி பேர் எடுத்து விற்க, இது என்ன ஐயா ஐயா ஐயா, இதெல்லாம் பார்த்தேன். சரி, நம்ம ஏதோ படித்து பாப்புலர் ஆகும் அப்படின்னு நினச்சதுக்கு வேணால் வேலை கிடைக்கலாம். ஆனால் உன்னை பேசி பாப்புலர் ஆகிட்டேன். நீ சொன்ன மாதிரி அது ஒரு பப்ளிசிட்டி தான். ஆனால் அது நான் தேடி போய் வச்சுக்கிட்ட பப்ளிசிட்டி கிடையாது. இந்த பப்ளிசிட்டி என்னவாச்சு, ஸ்டண்ட் ஆகி ரொம்ப பெருசாச்சு. உண்மையிலேயே நாம் யாருக்காவது ஓ சனி, அதாவது உண்மையிலேயே ஒருத்தங்களுக்கு நாம் நல்லது செய்கிறதா இருந்தால் நாம் பண்ணுற எந்த ஒரு விஷயத்தையும் கமர்ஷியல் வேர்ல்டுக்குள்ளே தேவையில்லாமல் அவங்கள நமக்கு, அதாவது நம்ம நீ ஒரு டைலாக் விட்டக்கா அதில் தான் பயங்கரமாகவே நான் பயந்துட்டேன். இது தானாக சேர்ந்த கூட்டம், கூட்டம் ஏதோ சேர்ந்துச்சு. நீங்கள் கொஞ்சம் நடுவில் வந்திருந்தீங்கன்னா அந்த கூட்டம் உங்களுக்கு என்னென்னலாம் உங்களுக்கு சடக்கு செய்யுன்றதையும் நீங்கள் பார்த்துருக்கணும். நீங்கள் என்ன பண்ணீங்க,
மறுக்க ராத்திரியோட ராத்திரியா வரீங்க, ராத்திரியோட ராத்திரியா போயிடுறீங்கக்கா. நீங்க நல்லா டைம் சொல்லிட்டு இத்தனை மணிக்கு அங்க போய் சென்டர் ஆஃப் த ரோட்ல நில்லுங்கக்கா. சர்ஃபேஸ் லேயர், சர்க்கம்ஃபரன்ஸ் எல்லாமே வந்து அவங்க எல்லாரும் வந்து அந்தந்த மாதிரியான ஒரு பீக்கு கோபத்தில் இருக்காங்க. மக்களுக்கு கிளியராக தெரியுதுக்கா நம்ம போராடுவது நோயுடன் நோயாளிகளுடன் இல்லை அப்படின்னு தெரிஞ்சு போச்சு மக்களுக்கு. அதான் இப்போ இங்கே பாயிண்ட்டு, சரியா? அதனால தான் சபை நாகரிகம் கருதி நிறையா பேர் தே ஆர் மெயின்டைனிங் தேர் மெட்ரிக்ஸ். அதுலேயும் வெளிநாட்டில் இருக்கிறவங்கெல்லாம் ஐய, அவங்களுக்கு வந்து சும்மா உட்காந்துருக்க முடியாமல் இந்த யூடியூப்பை பார்க்குறதுல நம்ம மேட்ரே வந்திருந்தா அது தேவையில்லாத, அது தப்பு தானக்கா, அது நம்ம பண்ணக்கூடாதுல. நீ பாரு, இப்போ நீ பேசுனதில்ல தஞ்சாவூர் அடையாளத்தை சொன்னியே, இனி நம்ம தமிழ்நாட்டுக்கே நீ அடையாளம் இல்லை, தமிழர்களுக்கே நீ அடையாளம் ஆகிட்ட, தெரியுமா எந்த மேட்டர்லன்னு? அது தெரியாமல் நீ பேசிக்கிட்டு இருக்கக்கா, உனக்கு நான் என்னத்த சொல்கிறதுன்னு தெரியல. சரி, உனக்கு நான் இப்போ வந்து மாசா ஒரு மேட்ரு சொல்கிறேன். என்னன்னா, நீ அன்னைக்கு ஒரு நாள் ஆசைப்பட்டியேன்னு நீ அமைதியாக பேசுனியேன்னு நான் அமைதியாக பேசினேன், அதுக்காக நீ ஒன்று பேசின பாரு இன்னைக்கு. அதாவது நமக்கு ஒரு மாசு க்ரௌடு கிளாஸு க்ரௌடுன்னு நான் என்ன சொல்கிறேன், இந்த இந்த சினி உலகம், உங்கள் குடும்ப சேனலு இதெல்லாம் வேணாம், சரியா? இந்த மாதிரி திருட்டு ரசிகர்கள் அந்த சப்ஸ்கிரைபர்ஸில் இருக்கிறவங்களெல்லாம் வேணவே வேணாம். ஐயோ, வெரி டேஞ்சரஸ் கைஸ். நீ இன்ஸ்டாகிராமோ ஃபேஸ்புக்கோ உனக்கு எது பிடிக்குதோ அதில் நீயும் பீட்டர் பாலும் உட்கார், நான் லைவ் வரேன். நீ என்னென்னமோ மாசு காமிச்சு பேசுனீல்ல, மக்களுக்கு நம்ம மாசாக பேசணும்னு ரொம்ப ஆசை போல் இருக்கு, சரியா? அன்னைக்கு வந்து சபை நாகரிகம் கருதி நீ பேசுனதெல்லாம் பேசின, கோபம் வந்து, அதாவது நீ மூணு இடத்துல அத்து மீறி பேசின, அந்த மூணு இடத்துல அத்து மீறாமல் பேசினதுக்கு காரணம் ஒரே ஒரு விஷயம்தான், நீ நம்மளை ஹேங்கர் பண்ணுற அந்த ஹேங்கரை மதிக்காட்டியும் நீ வர்றவங்களெல்லாம் பேச விடாமல் இருந்தாலும் இந்த மாதிரி இருக்கிற இடத்துல நான் அதே மாதிரி அந்த மாதிரியான டாப்பிக்கெல்லாம் பேச விருப்பம் இல்லையேன்னு உன்னை விட்டேன். நீ பெரிய மாசுன்றிய, கோடிக்கணக்கான மக்கள் வெயிட்டிங்ன்றிய, உனக்கு எனக்கு ஒரு பெட்டுகா, நம்ம ரெண்டு பேரும் லைவ் போவோம். முதல் 10,000 வியூ, 10,000 சார், முதல் 500 இல்லை 1,000 இல்லை ஒரு 2,000 வச்சுப்போம், முதல் 2,000 கமெண்ட்டு. நீ பெய்டு பாட்டு பெய்டு பாட்டுனிய, அதுக்கு கூட போய் பே பண்ணிக்கோ. நான் சொல்கிறேன், நீ ஒரு டேட்டை டிக்ளேர் பண்ணி நீ வா, உன் கோடிக்கணக்கான பீப்புளையும் கூட்டிட்டு அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு வா. முதல் 2,000 கமெண்ட்டில் நீ வந்து நான் நெகட்டிவ் அப்படின்னு ப்ரூவ் பண்ணிட்டேன்னா, பீட்டர் பாலை நீ ஹஸ்பண்டாக வச்சுருக்கையோ இல்லையோ, உனக்கு பிரதராக உன் பின்னாடி உன் காலை தொட்டு உனக்கு நான் வந்து சேவகம் பண்ணுறேன். அந்த முதல் 2,000 பேருக்கு முன்னாடி நீ கேட்க வேண்டிய கேள்வி என்னென்னா, நான் செஞ்சது தவறா, ரவீந்தர் சந்திரசேகரன் செஞ்சது தவறான்னு கேட்போம், பார்ப்போம். இல்லையா, கார சரமா லட்சுமி ராமகிருஷ்ணன் கிட்ட பேசின மாதிரி தான் நீ பேசணும் அப்படின்னு ஆசைப்படுறியா? அது எதுக்கு கண்ட சேனலில் போய் பேசுகிறேன், நம்ம ரெண்டு பேரும் இன்ஸ்டாகிராமில் இல்லை ஃபேஸ்புக்கில் பேசுவோம். ஏன்னா தனிப்பட்ட முறையில் நீ பண்ணுற ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் மூவ் என்ன தெரியுமா, ஒருத்தங்க உன்னை கேள்வி கேட்க வராங்க அப்படின்லாம் யாரும் வரல, ஒருத்தங்க கருத்து சொன்னாங்கன்னா அந்த கருத்தை இக்னோர் பண்ணிட்டு நீ உன் வேலையை போய் பார்க்கணும். ஆனால் நீ என்ன பண்ணுற, கருத்தை இக்னோர் பண்ணவங்களுடைய குடும்பத்தை பேசுகிற, அந்த குடும்பத்தை பேசினா சைக்கலாஜிக்கலி என்ன ஆகும்? உதாரணத்துக்கு லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் மேமையே எடுத்துப்போம். நீ லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் என்னை எடுத்து சொன்னாவது உனக்கும் எனக்கும் இப்போ வந்து டகஃபார் போயிட்டுருக்கு. ஆனால் லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் மேமில் நீ என்ன பண்ண, லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் மேம் உன்னை வந்து அதாவது ஒரு கேவலமான ஏதாவது ஒரு வார்த்தைகளோ சொல்லோ அதோ அவங்க விஷயத்தில் இன்டர்ஃபியர் பண்ணாங்கன்றதுக்காக கொஞ்சம் கூட சபை நாகரிகம் இல்லாமல் அவங்கள பற்றி நீ எவ்வளவு கேவலமாக பேசின, அது எவ்வளவு பெரிய தப்பு. அது உனக்கு நீ ஏன் அதை பண்ணியிருப்ப, இட்ஸ் அ வெரி சிம்பிள் ஸ்ட்ராட்டஜிக்கல் டிக்கு. நீ என்ன பண்ண, அந்த மாதிரி பேசுதா ராமகிருஷ்ணன் சார் பேசுதா என்ன நடக்கும், வேற என்ன நடக்கும்? எந்த நல்ல குடும்பத்துலேயும் முதல்ல என்ன சொல்லுவாங்க தெரியுமா, இந்த மாதிரி கழுசரைங்களோடலாம் கையை எதுக்கு வச்சுக்கிட்டு இருக்க, நீ போய் உன் வேலையை பாரு, மற்ற வேலையை பாருன்னு தான் சொல்லுவாங்க, யாரும் சொல்ல மாட்டாங்க நீ என்ன என்ன பேசினாலும் சொரணை இல்லாமல் உங்ககிட்ட திருப்பி திருப்பி வந்து சிரிச்சுக்கிட்டே அக்கான்னு கூப்பிட்றதுக்கு அவங்க என்ன ரவீந்தர் சந்திரசேகரா? நீ முதல் தடவை என்ன பாடிஷேம் பண்ணும்போது நான் நினச்சிருந்தா உன்னை கண்ணாப்பின்னு பேசியிருக்கலாம், நீ முதல் தடவை என் ஃபேமிலியை பற்றி பேசும்போது சொல்லியிருக்கலாம், நீ முதல் தடவை என்ன
ரொம்ப அதாவது தமிழ்நாட்டுக்கே பூஷ்ணிக்காவை அல்வாவா கிண்டி கொடுத்தப்பவே சொல்லியிருக்கலாம், இல்லை லைவில் மூணு அக்கேஷனில் நீ கேவலமாக பேசும் போதே சொல்லியிருக்கலாம், யாராவ சர்வானந்து காமெடி பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் இல்லை இந்த மாதிரியான எந்த நேரத்துலையாவது நான் உன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கலாம். ஆனால் யாருமே கம்ப்ளைண்ட் கொடுக்க மாட்டிக்கிறாங்கன்ற நம்பிக்கையில் தானே நீ இப்போ ஒன்று பண்ண, இது தேவையா, இது உனக்கு தேவையான்னு கேட்குறேன். யாராச்சும் பீட்டர் பால் விஷயத்தில் கேள்வி கேட்டால் எழுந்துச்சு எகிரி வெடிச்சு குதிச்சு இதெல்லாம் பண்ணாத, நான் உண்மையிலேயே சொல்கிறேன். யாருக்கும் உன் லைஃப் மேலெலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை, உன் லைஃபே இன்ட்ரெஸ்ட் இல்லை, அப்புறம் என்ன உன் லைஃப் மேலே இன்ட்ரெஸ்ட்டு, அதெல்லாம் யாருக்குமே இல்லை. நீ தான் யூடியூப் சேனலில் போட்டு ஏதோ வடையை விற்கிறியோ டீயை விற்கிறியோ அதை ஏதோ ஒன்று குக் பண்ணி சமைச்சுக்கோ, அது பிரச்சனை கிடையாது. ஆனால் அதை விட்டுட்டு மக்களெல்லாம் இந்த மாதிரி எடுத்தேன் கவுத்தேன் எதிர்த்தேன் மிதிச்சேன்றதெல்லாம் பேசாத, ஒரே பாயிண்ட்டில் நில்லு. என்னென்னா உனக்கு பீட்டர் பால் வேணும் அப்படின்னு நீ நினச்சேன்னா அது வந்து நீ டோக்கனில் வாங்குற ஆவின் பால் கிடையாது, அது ஒருத்தங்களோட ஹஸ்பண்ட், அதை வந்து நாங்கள் கோர்ட்டில் இது பண்ணிப்போம் அப்படின்னு நீ முடிவு பண்ணனா இப்போ நீ பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான், வெரி சிம்பிள். நீ பண்ண வேண்டியது மக்கள் கிட்டக்க ஒரு ஒரு ஏன்னா நீ கடைசியாக என்கிட்ட கேட்ட விஷயம் அது, நான் உன்கிட்ட கேட்ட விஷயம் இது தான். நம்ம ரெண்டு பேரும் வந்து இனி ஃபர்தராக நான் ஏன்னா நீ வந்து ஒரு சாஃப்ட் மூவ் பண்ணவே மாட்டேங்கிற, இது ஒரு முடிவுக்கு கொண்டு வரலாம் நான் முயற்சி பண்ணாலும் வரமாட்டேங்கிற, நீ அதாவது அந்த குடும்பத்தை ரொம்ப கேவலமாக பேசுறது அப்படின்றத ஒரு நீ பேசுறதுக்கு எந்த உரிமையும் கிடையாது, நீ உனக்கு உரிமை இருக்குன்ற மாதிரி பேசுகிற. இதை இந்த கேள்வியை கூட என்னை பீட்டர் பால கேள்வி இன்னைக்கு நீ காலையில் கேட்டல கண்ட கருமாந்திர கேள்விகள் அதெல்லாம் வந்து நீ பேசுறதுக்கு முன்னாடி நான் என்ன நான் மறுபடியும் சொல்கிறேன், நீ என்ன எடுத்த கௌத்தன்லாம் பேசுறதுக்கு நான் என்ன உன் வீட்டு சொந்தக்காரனா, இல்லை நீ ஓன் ஸ்டைலில் ஒரு ஆடியோவில் போட்டி நீங்களும் நானும் என்ன நண்பரா பகையா அப்படின்லாம் கேட்டில்ல, அப்போல்லாம் பேசுறக்கா எங்கள் அம்மா கேட்டாங்க எதுக்கு நான் பேசாமலே பேசுகிறேன், ஏன் பொறுமையாகவே பேசுகிறேன்னு. ஏன் பொறுமையாகவே பேசுகிறேன்னா நீ பேசுகிற மாதிரியான கவுண்டர்லாம் நான் வந்து ப்ரைவேட்டாக கொடுத்தா நல்லா இருக்காதுக்கா, மக்களுக்கு உனக்கு கவுண்டர் கொடுக்கணும்னு நிறையா பார்க்குறாங்க. நீ உன்னால் என்ன உன்னால் பண்ண முடியாத மூணு மேட்டர் சொல்லிட்டா உன்னால் நான் பேசும்போது ரெண்டு நிமிஷத்துக்கு மேலே வாய் போட முடியாது, பண்ணி அமைச்சிடுவேன் நீ இல்லை கேட்குறேன். உன்னால் பண்ண முடியாது இன்னொரு மேட்ரு சொல்லிட்டா உன்னால் யார் பேசும்போது வாய் மூடி கேட்க முடியாது, அது தெரியுமா உனக்கு. உன்னால் பேச முடியாது இன்னொரு மேட்ரு சொல்லிட்டா இல்லை வேணாம் அது எதுக்கு ஏன் வாயால் சொல்லிட்டு. நான் உனக்கு சொல்கிறது ஒன்றே ஒன்று தான், என்னென்னா சிம்பிளாக தேவையில்லாமல் ஓ வேலையை மட்டும் பாரு, உன்னுடைய பொழப்பை மட்டும் பாரு, அதை தவிர அடுத்தவன் பொழப்பெல்லாம் பார்க்காத. நீ கொஞ்ச நாளாக உனக்கு என்ன கொஞ்ச நாளாக நீ ரொம்ப மாஸ்க் காமிச்சிட்டு இருக்கிற உனக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். உன்னை முதல்ல ஆஃப் பண்ணது எங்கன்னா நீ அடிக்கடி வர லைவ், அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணதுன்னா உன்னுடைய கமெண்ட், அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணதுன்னா உன் ட்விட்டர், அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணதுன்னா நீ பொதுமக்கள் கிட்ட மன்னிப்பு கேட்டதா, அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணதுன்னா தமிழ்நாடே பார்க்காதது என்னென்னா நீ ஒருத்தனுக்கு மரியாதை கொடுத்து மிஸ்டர் அதுக்கு மேலே மரியாதை கொடுத்தது வாங்க போங்க, இது ரெண்டுமே எனக்கு கிடைச்சது என் ஒருத்தனுக்கு மட்டும்தான். இதெல்லாம் நீ மாறினதுக்கான ஒரு விஷயங்கள், இதெல்லாம் மக்கள் கவனிக்கிறாங்களா கவனிக்கலையான்னு எனக்கு தெரியாது. உன்னை மாற்றிக்கிட்டு இருக்கிறது வேறு யாருமே இல்லைக்கா அடியேன், சரியா? இனி ஃபர்தராக நான் உன்னை மாற்றுறதுக்காகலாம் ஒர்க் பண்ணல, நீ மரியாதையாக பேசுன்னு சொல்கிறேன். அது என்ன விலைன்னு கேட்டு கேட்டு பேசாத, அதெல்லாம் விலைக்கு கிடைக்காது, அதெல்லாம் வாழ்ந்து வாங்கணும். நீ எப்போவுமே சொல்கிற பற்றியா ஐ ஹாவ் எ ஹியூஜ் க்ரௌட் ஃபாலோயர், நமக்காக ஒரு கூட்டம் சேர்ந்தால் அவங்க கிட்ட இருந்து அவங்களுக்கே தெரியாமல் எடுத்துக்கணும்னு நினைக்கிறது அன்பு, அவங்கள வச்சு காசை கேட்கறது கூடாது இல்லை அவங்கள வச்சு பண்ணக்கூடாது வம்பு, இதெல்லாம் சொல்கிறதுக்கு நான் கிடையாது சிம்பு. எப்பா இதுக்கெல்லாம் வம்பு, அதுக்கு மேலே நான் உனக்கு சொல்கிறது என்னென்னா ரொம்ப சிம்பிளாக புரிகிற மாதிரி இனிமேல் ஏதாவது நான் உனக்காக எந்த இன்டர்வியூவும் கொடுக்காமல் இருந்தேன், நீ கடைசியாக அந்த இன்டர்வியூவில் மறுபடியும் என்னை பாற்று ஆம்பளையாக கேட்டாய், நான் மறுபடியும் என் கோபத்தில் உச்சத்திற்கு போய் இன்னைக்கு நான் உனக்கு இந்த லைவ் கொடுத்தேன். நான் இதுக்கு முன்னாடி உன்னை பற்றி கடைசியாக எப்போ பேசினேன்னு நல்லா யோசிச்சுப்பாரு, ஏதோ ஒரு சேனலில் பேசியிருப்பேன், அதுக்கப்புறம் நீ என்ன பண்ணப்பார் துர்த்தோன்யா, நீ மறுபடியும் என்ன பண்ண எனக்கு என்னை விலை கொடுத்தே வாங்குறேன். மக் என்ன நிறையா பேர் பச்சிரிக்கிறாங்க எது தெரியுமா, இந்த ஆள் என்ன உண்மையிலேயே வேலை இல்லையா சும்மா உட்காந்துக்கிட்டு இந்த பொம்பளைக்கே கவுண்டர் கொடுக்குறா, அப்படி இல்லை பிரதர் உங்களுக்கு சொல்கிற மாதிரி இருந்ததுன்னா பேசுனது உங்கள் அப்பா அம்மாவாக இருந்திருந்தா நீங்கள் வந்து பொத்திக்கிட்டு போகிற கேரக்டராக இருக்கலாம், பட் நான் அப்படி இல்லையே பிரதர், நம்மளை பேசுனதுக்காகத்தான் பேசுகிறோமே தவிர சும்மா இருக்கிற பொம்பளைக்கிட்ட போய் பேசுறது நம்ம அப்படிப்பட்ட ஃபேமிலியிலேருந்தே வரலையே பிரதர், அதை தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும்.
ஏதோ ஒரு பொம்பளைக்கு பிரச்சனைக்குன்னு நாங்கள் கை கொடுத்ததுக்கே வந்து அதுக்கு சம்மந்தமே இல்லாத பொம்பளை. உனக்கு நான் உன்னே ஒன்று சொல்கிறேங்க்கா, நீ ஒவ்வொருத்தரும் என்னை பார்த்து இன்றைக்கி காலையில் கேட்ட, அதாவது அந்த ஃபேமிலிக்கு நீ யார், அந்த பையனுக்கு நீ யார், இதெல்லாம் கேட்ட. எனக்கு தெரிஞ்ச, எனக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்குறேன், ஒத்து மொத்தமாக பீட்டர் பாலுக்கு நீ யார், வைஃப் இல்லைன்னு சொல்லிட்ட, நீ யார், இதுக்கு உன்னால் பதிலை கரெக்டாக சொல்ல முடியுமா, பீட்டர் பாலுக்கு நீ யாருன்னு? என் பேர் ரவீந்தர் சந்திரசேகரன், அதுதான் என் பேர், அவ்வளோதான். உனக்கு புரிகிற மாதிரியெல்லாம் உன்னை அசிங்கப்படுத்தி உன்னை கௌரவப்படுத்துறதுக்கும் இதெல்லாம் வந்து என்ன சொல்கிறது, ஒரு கேடுகட்ட வேலையெல்லாம் நம்மளால் பார்க்க முடியாது. நீ யா புரிஞ்சுப்பேன்னு நினைக்கிறேன். இனிமேல் நம்மளெல்லாம் ஒம்பு கிழக்கிறது, ரெண்டே ரெண்டு என்ன சொல்கிறது, ரெண்டே ரெண்டு ரெக்குவயர்மெண்ட் உங்ககிட்டருந்து எனக்கு வேணும். என்னென்னா, இதை இந்த மீடியம் மூலயமா உங்ககிட்ட கேட்டுக்கிறது என்னென்னா, இதெல்லாம் நீ கன்ஃபார்மாக பார்ப்பேன், பார்த்துட்டு நான் உன்ன மாதிரியே பேசி கேட்டுட்டா, வாட் நான்சென்ஸ் இஸ் டாக்கிங்கா, ஏன் பைத்தியமா என்ன, உடம்பு இப்படி வச்சுக்கிட்டேன் ஆடிக்கிட்டே பேசுகிறான் பார் அப்படின்னு இதெல்லாம் நீ சொல்ல போகிற. நீ எப்படி வேணாலும் சொல்லிக்கோ, ஏன்னா நீ அசிங்க அசிங்கமாக பேசும் போதே உன் முன்னாடி இப்படி உட்காந்து ரசித்தவன் நான், சரியா? நான் உன்னை கதற விட்டதுக்கப்புறம் உன்னை எப்படிலாம் இங்கே பார், நீ வந்து கெட்ட வார்த்தை பேசும்போது கூட எனக்கு அவ்வளோ கோபம் வந்ததில்லை, ஆனால் பேசின வார்த்தைக்கு ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்தப்பாரு. எப்படி எப்படி மக்களுக்கு நிறையா தெரியாத நிறைய விஷயங்கள் நம்ம ரெண்டு பேருக்குள்ளே நடக்குதுன்றது நான் ஏன் தெரியுமா சொல்லாமல் இருக்கேன். ஒரே ஒரு விஷயம், நான் உன்னை நம்புறேன்றதுக்கு ஒரே ஒரு பாயிண்ட் என்னென்னா, நீ சொன்னதை சொன்ன மாதிரி செய்வேன்னு. அதாவதுக்கா, நல்லவங்க ரெண்டு பேருக்கு பத்திரம் தேவையில்லை, கெட்டவங்க ரெண்டு பேருக்கு போட்டும் பிரயோஜனம் இல்லை. நீ எப்போவுமே ஒரு ஆட்டிடியூடை தான் காக்க ட்ரை பண்ணுற. எ மேன் ஆர் எ மென் வித்தவுட் அன் ஆட்டிடியூட் இஸ் எ பென் வித்தவுட் அ இங்க்னு வாங்க. நீ பெரிய இங்கிலீஷ்லாம் பேசுகிற, யூ ஸ்பீக் அ பிரிட்டிஷ் இங்கிலீஷ், நமக்கு ஏதோ அப்படி இப்படி வரும் ஒன்று. அந்த இங்கிலீஷில் வச்சுட்டு நான் உனக்கு ஒன்று சொன்னேன், எல்லாருக்கும் இருக்குது ஆட்டிடியூடு, எல்லாருக்கும் இருக்குது ஈகோ, எல்லாருக்கும் இருக்குது திமிரே, அதை யாருமே எந்த அளவில் காட்டணும்னு இருக்கு. இன்னைக்கு உனக்கு காமிச்ச படம் வந்து நிறையா முதல் தடவை உன் லைஃப்லேயே மன்னிப்பு கேட்டிருக்க, உன் இன்ஸ்டாகிராம் பூரா தொட்டு கும்புற அளவுக்கு பல க்ரௌட் அங்கே போய் போய் அதை பார்க்குது. ஏதோ திருப்பதிக்கு போய் பார்க்க முடியாத அளவுக்கு, எது வனிதா மன்னிப்பு கேட்டுட்டாங்களா, வனிதா மன்னிப்பு கேட்டுட்டாங்களா, ஏய் வனிதா அப்படின்ற அந்த ரேஞ்சுக்கு போயிட்டு இருக்கு உன் மன்னிப்பு, சரியா? அடுத்தது உன்னை மன்னிக்கிற அளவுக்கு, உன் மேலே மரியாதை வர அளவுக்கு ஒரு மன்னிப்பு. நீ இல்லை, உன் கூட ஒருத்தர் உட்கார்ந்துருக்காருல, அதையே என் வாயால் சொல்லிட்டு, அந்த ஜென்டில்மேனை தன் ஒய்ஃப் பற்றி தவறாக பேசினதுக்கு அவரே ஒரு மன்னிப்பையும் கேட்டுட்டு, அதை விட அவங்களுக்கு நீங்கள் ஏதோ கோர்ட்டில் வச்சு பார்த்துக்கிறேன் அப்படின்னு நீங்கள் ஒன்று சொன்னீங்க பார்த்தியா, அதுக்கு அவங்களுக்கு அஷூரன்ஸை கொடுத்துட்டு அதை நீங்கள் அப்படியே கோர்ட்டில் வச்சு பார்த்துக்கிட்டு உங்கள் டோட்டல் ஃபேமிலி ட்ராமாவை நீங்கள் மக்கள் முன்னாடி வச்சு ஸ்டண்ட்டாலாம் பண்ணக்கூடாது. அது எல்லாத்துக்கும் மேலே மிஸ்டர் பீட்டர் பாலுக்கு இப்போ கரண்ட்லி கார்டியனாக இருக்கிற நீங்கள் நடுவில் வர்ற எல்லாரையும், யூ ஆர் ஆக்சுவலாக அக்கா வந்து என்ன எப்போவுமே ஒன்று சொல்லுவாங்க, ஆக்சுவலி ஐ எம் ஸ்பாயிலிங் த கிட் யூ ஆர் ட்ரைங் டு மேக், அதாவது அந்த குழந்தைங்களை ஃபாதர் இல்லாத ஒரு சுச்சுவேஷனுக்கு நீ கன்வெர்ட் பண்ண பார்க்குற. யூ டோன்ட் நோ அபவுட் தட், யூ ஹேவ் நோ ஐடியா குழந்தைங்களுக்கு வந்து ஃபாதர் எவ்வளோ முக்கியம்னு. ஏமா, முதல்ல நீ தெரிஞ்சுக்க வேண்டியது ஒய்ஃபுக்கு ஹஸ்பண்ட் ரொம்ப முக்கியமா, நீ இது இதை எப்படி புரிஞ்ச வைக்கிறேன், எனக்கு ஒன்றுமே புரியலை உனக்கு. நான் உனக்கு புரிகிற மாதிரி ஒன்று சொல்கிறேன், ஒரு ஒய்ஃபு குழந்தைங்களுக்காக வாழ ஆரம்பிக்கிறது அப்படின்ற ஒரு எண்ணம் முடிவு பண்ணிட்டா, அதை ஃபேஸ் பண்ணுற வேர்ல்டு அவங்க ஃபேஸ் பண்ணுறத ஒரு அளவுக்கு பார்த்த ஆள் நீ. நீ இன்னொரு லைஃபுக்கு இன்னொரு லேடிக்கு அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனை நீ க்ரியேட் பண்ண ட்ரை பண்ணனா அது தப்பாகிடும். அது தப்பாகும் போது தான் நீ இல்லைன்னா யோசிச்சுப்பாரேன், நான்லாம் எப்படி என்ட்ரி கொடுத்துருக்க முடியும், என்ட்ரி கொடுத்துருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதனால தான் சொல்கிறேன், மீண்டும் மீண்டும் தவறு பண்ணாத. ஏன்னா மீண்டும் மீண்டும் இப்போ என்னடானா, மகளே உங்களுக்கு ஒன்று சொல்லி காசப்படுறேன், தமிழ்நாட்டில் இப்போ இந்த விஷயத்துக்குள்ளே யாரெல்லாம் நுழைஞ்சிருக்காங்கன்னு கேட்டாங்கன்னா ஐ ஆம் வெரி ஹாப்பி. அவங்கெல்லாம் சொல்கிறது என்னெல்லாம், இன்னைக்கு செத்தா அப்படின்றாங்க. அது என்னவோ நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு எனக்கு தெரியாது, அதுதான் சொல்கிறாங்க மக்கள். அதாகப்பட்டது என்னவென்றால்,
வனிதா அவர்களுக்கு சொல்லிக்கொள்ளும் ஒரே ஒரு மனித நேயத்துடன் சொல்லிக்கொள்ளும் ஒரே ஒரு பாயிண்ட் என்னடா, ஐ எம் ரியலி நாட் ரெடி டு ஃபைட் பட் ஐ கேன் நாட் அன்லஸ் யூ கம் டு அ கன்க்ளூஷன். மக்கள் கிட்ட மன்னிப்பு கேளுங்க, லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் கிட்ட மன்னிப்பு கேளுங்க. ஏன்னா மக்களை நீங்கள் வந்து மிடில் கிளாஸ் மக்களை பேசுனது வந்து மிகவும் ஒரு ரொம்ப தவறான செயல். அது போக இவங்களுக்கிட்ட மன்னிப்பு கேளுங்க, ஐ மீன் லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் கிட்ட மன்னிப்பு கேளுங்க. என்கிட்டலாம் நீங்கள் ஒன்றுமே கேட்க வேணாம். நான் உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ண இருந்த கடைசி பர்சன் நான் தான். எனக்கு மரியாதை கொடுத்ததும் நீங்கள் தான். உங்களுடைய அன்பு மனசுக்கு நான் சொல்கிறேன், நடுவில் கோபம் வந்தால் என்ன வார்த்தை பேசினாலும் அதை எப்படி வேணாலும் கேட்டுக்கிட்டு பேசாமல் இருக்கிறதுக்கு நான் தயாராக இல்லை. நீங்கள் எது என்கிட்ட என்ன எதிர்பார்த்தீங்க நீங்கள் சொல்லிட்டீங்க, அதை நான் செய்யணும்னா உங்ககிட்ட நான் என்ன எதிர்பார்க்குறேன்றதை ப்ரைவேட்டாக சொன்னாலும் நீங்கள் கேட்க மாட்டீங்கன்றதால தான் பப்ளிக்காக சொல்கிறேன். அது எல்லாத்துக்கும் மேலே உங்களுக்கு கடைசியாக இது ஒரு சேலஞ்சாக சொல்லலை. நீங்கள் யாரையாச்சும் நம்புகிறீங்க, இவங்கெல்லாம் வந்து உங்களோட ஃபாலோயர்ஸ் அப்படின்னாங்கன்னா அந்த வீட்டிலேருந்து ஒரு ஹஸ்பண்ட் ஒரு ஒய்ஃப், ஒரு ஹஸ்பண்ட் ஒரு ஒய்ஃப் அப்படின்னு ஒரு அஞ்சு கப்பலை சூஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி பார்த்த ஒரு 1700 பேர் லைவில் இருக்கிறவங்களிருந்து யாரையாச்சும் ஒரு அஞ்சு கப்பலை நான் எடுத்துக்கிறேன், ஜூமில் போடுவோம், எல்லாரும் உட்காருவோம். உங்களுடைய பீப்பு அந்த இந்த சோகால்டு இதை வந்து லைவ்லையும் போடுவோம். உங்கள் ஆதரவாளர்கள் என்ன பேசுகிறாங்க அப்படின்னு மக்கள் பார்க்கட்டும். அந்த ஆதரவாளர்கள் இருக்கிற பெண்கள் என்ன பேசுகிறாங்கன்றதையும் மக்கள் பார்க்கட்டும். அதுக்கப்புறம் மக்களுக்கு தெரியும் எது என்னது. ஆஹா, வனிதாவின் செயல் சிறந்த செயல் அப்படின்னு சொல்லி உங்களால் என்ன சொல்ல முடியக்கூடிய ஒரே ஒரு விஷயம்னா இது உங்கள் பர்சனல் லைஃப் அப்படின்னு நீங்களாக நினச்சிட்ருக்கீங்க. இல்லை, இது பீட்டர் பால் அண்ட் மிஸ்ஸஸ் பீட்டர் பாலுக்கு தான் லைஃப், உங்களுக்கு தேவைப்படுற லைஃப். அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. அஃபேர் தான் இதோடைய வேர்டு. அந்த அஃபேரை லீகலாக்கிக்கிறதுக்காக நீங்கள் பண்ணுற ஃபைட், இட் ஹேஸ் டு பி அ மீனிங்ஃபுல். நான் மறுபடியும் சொல்கிறேன், உங்கள் கிட்டக்க ஒரு நல்ல டிசிஷனை எடுத்து அதை சார்ட் அவுட் பண்ண முடியும்னா அது உங்கள் லாயர் கூட மட்டும்தான் பண்ண முடியும். ஆனால் நீங்கள் சம்டைம்ஸ் உங்கள் நீங்கள் வந்து உங்கள் லாயர்க்கே என்ன பிடிக்குதா பிடிக்கலையான்னு எனக்கு தெரியல. ஆனால் என்ன பேசுனா நான் பேசுவேன்க்கா, என்னை நீ பேச ட்ரை பண்ணாத. ஏன்னா நான் தான் சொல்கிறேனே, உங்ககிட்டக்க நான் நேரடியாக பேசணும். நிறையா பேர் வந்து அந்த வார்க்கு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா சினி உலகம் மாதிரி உங்கள் குடும்ப சேனலில் வேணாம், அதிலலாம் காசு பண்ணுவாங்க. நான் என்ன சொல்கிறேன், மக்கள் பார்க்கணும், நீ எனக்கு கிழிக்கணும் அப்படின்லாம் நீ முடிவு பண்ணனா உனக்கு நான் ஓப்பனாகவே சொல்கிறேங்க, உனக்கு நீ வா, நம்ம ரெண்டு பேரும் லைவில் இறங்குவோம், உன் குடும்ப பிரச்சனைலாம் வேணாம். ஐ ஸ்வேர் சி ரவீந்தர் சந்திரசேகரன் ஆகிய நான் பீட்டர் பாலின் முடிய அளவு கூட அவரை நான் தொடமாட்டேன் அப்படின்னு ஒரு வாக்குறுதி கொடுத்து நம்ம ரெண்டு பேர் மட்டும் பேசுவோம். நாம் ரெண்டு பேர் பேசும்போது கூட நான் ஒரு கண்ணியமான முறையில் உனக்கு எந்த தவறான வார்த்தைகள் நான் பேச மாட்டேன். அது போக லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் மேம் பேசின அந்த வார்த்தைகள் ஏதாவது என் மீது நீ பிரயோகித்து சொல்லணும்னா உனக்கு எல்லா கிரீன் கார்டு லைசன்ஸையும் நான் கொடுக்குறேன், தாராளமாக யூஸ் பண்ணிக்கோ. ஆனால் நான் மரியாதை கொடுத்து பேசுகிற அந்த வார்த்தையில் நீ டென்ஷன் ஆகாமல் மட்டும் உட்காந்து பேசினா மட்டும் போதும்க்கா, அது மட்டும் போதும். நம்ம வேணால் ஒரு 25 நிமிஷம் சாட்டு, மிச்சம் ஒரு 5 நிமிஷம் பிரேக்கு ட்ரை பண்ணுவோன்றேன். ட்ரை பண்ணோம்னா மக்களுக்கு ஒரு பக்கா கிளாரிட்டி வந்துடும். ஓன் லைஃப்பை பற்றி இல்லை, நீ சொல்கிறல பீப்புள் ஆர் பாதரிங், நீ உன் பாயிண்ட்டை எடுத்து வை, உன் பாயிண்ட்டை எடுத்து சொல்லு. திஸ் இஸ் வாட் யூஆர் ட்ரைங் டு சே, ரைட்? எவ்ரி சிங்கிள் பீப்புள் ஆர் இன்வால்விங் இன் யுவர் லைஃப்னு நீ சொல்கிறல, எவ்ரி சிங்கிள் பீப்புள் ஆர் சோ மச் கன்சர்ன் ஆன் யுவர் லைஃப் அப்படின்னு நீ சொல்கிறல. அதுக்கு மேலே அந்த மைக்கேல் ஜாக்சன் டிகாப்ரியோவை பற்றி நாங்கள் பேசுகிறோன்னு வேறு நீ சொல்கிறல. இது எல்லாத்துக்குமே ஒரு முற்றுப்புள்ளி வச்சுருவோம் நான் சொல்கிறேன். தேவையே கிடையாது. நம்ம நீ வளர்த்தா நாங்கள் வளர்கிறோம், அதை தான் உனக்கு புரிய மாட்டேங்குது. சாதாரண க்ரௌடுக்காக நான்லாம் லைவ் போனேன்னா 20 பேர்லேருந்து 40 பேர் நான் ஏதோ கொரோனாவோ அந்த பக்கத்தில் அர்ணாவோன்னு பேசிக்கிட்டு இருந்தேன். என்ன சம்மந்தமே இல்லாமல் உன்னுடைய டாப்பிக்கையே என்னுடைய மேஜர் டாப்பிக்காக வச்சுட்டேன். நான்லாம் வழக்கமாக ஜாலியாக அவங்க வீட்டில் என்ன சமையல், இவங்க வீட்டில் என்ன வத்தல்லன்னு ஜாலியாக அப்படி பேசிகிட்டு இருந்த பாயவேடை இப்படி கெடுத்து குட்டிச்சவராக்கி ரெஸ்பான்சிபிளாக்கி இதில் வேற நீ பிச்சை எடுக்கிறீங்களே, உங்களுக்கு வெக்கமாக இல்லை? மக்கள்கிட்ட பிச்சை எடுத்து நீ வாழ்கிறீங்களே, இதை கொண்டு போய் ஏய் அப்படிலாம் பேசவே கூடாதுன்னு நான் 100 தடவை சொன்னேன், நீங்கள் கேட்கவே மாட்டேங்கிறீங்க. அதுதான் நான் உங்கள் கிட்டக்க நான் எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம் என்னென்னா, உங்களுக்கு தேவையான டாப்பிக்கை மட்டும் பேசுங்க, உங்களுக்கு தேவையில்லாத டாப்பிக்கை நீங்கள் பேசவே பேசாதீங்கண்ணே. இன்றைக்கி காலையில் ஃபோன் பண்ணி அவருக்காக நீங்கள் பேசுகிறீங்கன்ற பேரில் என்கிட்டக்க சம்பந்தம் இல்லாமலாம் நீங்கள் பேசுனீங்க. சரி, உங்ககிட்ட ஒரே ஒரு விஷயந்தான்க்கா, அது யாராக இருந்தாலும் சரி
உங்ககிட்டக்க பேசுறது அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு விஷயத்துக்கு அவங்க யாராக இருந்தாலும் யோசிக்கிறது என்னென்னா, நாங்கள் பேசிடுவோம், அவங்க நம்மளை பேச ஐ மீன் அவங்க பேசிடுவாங்க, நம்மளை பேசவும் விட மாட்டாங்கன்னு. அன்னைக்கு லைவில் நீங்கள் என்ன அழகாக நீங்கள் ஒன்று பண்ணீங்க, நான் மட்டும்தாங்க வெரி டீசென்ட் 3 hours மூச்சு பிடிச்சி எல்லாருக்கிட்டையும் பேசிகிட்டு இருந்தேன். நீங்கள் நினச்சா நீங்களா பேட்டரி போயிடுச்சு, என்ன பெர்ஃபார்மன்ஸு, அது போயிடுச்சுன்னு ஒவ்வொரு நேரமும் ஆஃப் பண்ணிவிட்டு போயிட்டு போயிட்டு ஸ்கிரிப்ட் கேட்டு வந்து பேசுனீங்க. நான் அப்படிலாம் பேசுகிறேனாக்கா நம்மளெல்லாம் நீ கண்டிவே மாட்டீரா, நீ பாட்டும் நினச்சிட்ட. ஆ, ஸ்கிரிப்ட் கேட்டு பேச தெரிஞ்ச எனக்கு, ஸ்கிரிப்ட் கேட்டு பேச தெரிஞ்ச உனக்கு ஸ்கிரிப்ட் இல்லாமல் பேசுகிற எனக்கு எப்படி இருக்கும் இதில் வேறு. அதை எவனாச்சும் ஒருத்தன் கட் பண்ணி 2 minutes 4 minutes போட்டான்னா அதை நீ நம்பியர்ற பர், அதுதான்க்கா உன்ட்ட கேட்ட பழக்கம். சரி, எனிவேஸ்க்கா ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இன்றைக்கி உன்னுடைய அன்பான அந்த பண்பான செயல்களை பார்த்தேன். அதாவது நீ முதல் தடவை மன்னிப்பு கேட்டதை இந்த ஃபேஸ்புக் முழுவதும் தேர்வலாக பெருமளவுக்கு எதிர்கட்சியை ஆறாவளம் கண்கொண்டு நாங்கள் இன்று அதை மிகப்பெரிய அளவில் கொண்டாட இருக்கிறோம். அதை நீங்கள் பார்த்து ரசிக்க வேண்டும். பார்க்க பார்க்க உங்களுக்கு அதில் ஏற்படும் சந்தோஷங்களை உங்கள் அடுத்த முகப்புத்தகத்திலோ இன்ஸ்டாகிராமிலோ நீங்கள் பதிவிடப் போவது கேர் அ டேம் கெட் அ லைஃப். அதுதான் எனக்கு தெரிஞ்சு போச்சு. இல்லை, இன்னும் ரெண்டு வார்த்தையை என்னை அசிங்கமாக கழுவி ஊற்ற போகிறீங்க. எனிவேஸ், மக்களுக்கு ஒரு ஃபன்னு தேவைப்படுதில்ல, நாங்களும் ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கோம், டிப்ரெஷனில் இருக்கோம். நீ பண்ணுற வேலைக்கெல்லாம் நான் வந்து இந்த இஷ்யூவை வந்து ஸ்ட்ரெஸ்ஸாக சீரியஸாக போகாமல் இருக்கிறதுக்கு என்னென்னலாம் பேச வேண்டியதாக இருக்குது தெரியுமா சபா? அதெல்லாம் பண்ணாதக்கா. தமிழ் சினிமா வந்து கொஞ்சம் அக்கா சாந்தனு பிரதர்லாம் என் மேலே செம்ம காண்டாக இருக்காங்கக்கா. உண்மையிலேயே பிரதர் வந்து நீங்கள் கொஞ்ச நேரம் ப்ராஜெக்ட் சம்மந்தமாக கான்சன்ட்ரேட் பண்ணுங்கன்றாப்பில் நான் என்னமோ மாட்டேன்ற மாதிரி எல்லா இடத்துலையும் நீ தான் பிள்ளையார் சொல்லி போடுற, அப்புறம் பிள்ளையார் போகிறேன், அதுதான் நடக்குது. மறுபடியும் சொல்கிறேன், எப்பவும் சொல்கிறது தான், நீ கொம்பன்னா நான் கும்கி, அதை எப்பவுமே எப்பவுமே மைண்டில் வச்சுக்கோ. நம்மளெல்லாம் மக்கள் காமெடி பீஸ்ன்னு நினச்சி பார்க்குறாங்க. இங்கே இன்டெலிஜென்ஸ்க்கான லெவலை ப்ரூவ் பண்ணுற இடம் இல்லை, இங்கே ரெண்டு திமிருக்கான ஃபைட்டு மட்டும்தான் நடந்துக்கிட்டு இருக்கு. திமிரில் வந்து பெரும்பாலுமான இருக்கிற அது என்ன, தமிழ் பெண்கள், எல்லா பெண்களும் ஒன்று தான், எந்த லாங்குவேஜாக இருந்தானே. நீ பண்ணுற ஒரு வேலையை தவறான உதாரணமாக போய்கிட்டு இருக்குன்றாங்க. நீ 600,000 பேர் சப்ஸ்கிரிப்ஷன் வச்சுருக்கேன்றாங்க. நான் இன்ஃபேக்ட் உன்னோடைய சேனல்லலாம் போய் நான் எதையும் பார்த்ததில்ல. உன்னோட சேனல் இருக்கிறதெல்லாம் அடுத்த நாள் வந்து இந்த அஸ்வின் இருக்கான் பேர், அவன் கெட்டப்பையன், டே உனக்கு வெக்கமே இல்லையாடா அப்படின்றவன். அதுக்கப்புறம் இந்த சத்யா, இந்த இவன், அது யாரவன், அந்த மெட்ராஸ் சென்ட்ரல் ட்ராலி ட்ரெண்டிங்கு, இவனுங்கெல்லாம் கெட்ட பசங்க, எப்படி விட்டாலும் கண்டென்ட் பிடிச்சிட்றானுங்க, வெரி பேட் ஃபெலோஸ். அவனுங்க நம்மளை வச்சு செய்கிறானுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அவனுங்க என்ன செய்கிறதுல ஒன்றுமே பிரச்சனை இல்லை. ஏன்னா அவனுங்களில் ஆஸ் அ ப்ரொடியூசராக நான் பார்க்கும்போது அவனுங்களோட எடிட்டிங் ஸ்கில்லு தெரியுது, அவங்களோட இன்டென்ஷன் வந்து எப்படி ஒரு விஷயத்தை கன்வே பண்ணுன்றது தெரியுது. அதை விட ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கிறவங்கள அந்த ஸ்ட்ரெஸ்ஸை எப்படி பஸ் பண்ணுன்றது தெரியுது. இவ்வளவு பசங்களுக்கு வேலை கொடுக்குற அந்த ஒரு காரணத்தினால தான் நம்ம ரெண்டு பேரும் பெரிய என்டர்டெயின்மெண்ட் பீஸாக இருக்கும். நம்ம என்டர்டெயின்மெண்ட் பீஸை விட நம்ம இப்போ ரொம்ப முக்கியம் என்னென்னா, ரொம்ப நாள் நாமளே யூடியூப் ஆக்கிரமிச்சுக்கிட்டு இருக்கோம். புதுசாக இஷ்யூ இல்லைன்றதுனால இல்லை, இஷ்யூ இங்கே நிறையா இருக்குது, நம்ம அதுக்கு மேலே இருக்கோம். நம்ம அப்படி கொஞ்சம் கீழே வந்து இந்த வாரம் போதுமான அளவுக்கு இந்த படத்தை அலசியதால் 8th இடத்திற்கு நாம் ரெண்டு பேரும் போய் மிச்ச 8 இடத்துக்கு எவனையாச்சும் மேலே அனுப்புவோம். நாமளே கண்டென்ட்டாக இருக்கிறது நமக்கு நல்லது கிடையாது, அவ்வளவுதான் சொல்லுவேன். ஸோ இன்னைக்கு சூர்யா தேவியை காப்பாற்றியாச்சு, அது போக சில பல நல்ல விஷயங்கள் முடிஞ்சாச்சு. மீண்டும் அடுத்தது பப்ளிசிட்டி, அட்ராசிட்டி, யூனிவர்சிட்டி அப்படின்னு திங்க் பண்ணிட்டு ஏதாவது வந்து ஒன்று புச்சு புச்சா செய்யாத. வனிதா எங்க சாரி கேட்டிருக்கான்னா, மக்களே வனிதா வந்து தஞ்சாவூர் விஷயத்துக்காக தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பேஜில் மன்னிப்பை கேட்டதாக, ஐ மீன் கேட்டதாக பார்த்ததாக நான் ஒரு வனிதா சாரி கேட்கவே இல்லையா? ஒருவேளை அவர் தான் அந்த ஃபேன் ஃபாலோயரா? சஃப்ரேம் இம்ரான், உங்கள்கிட்ட லேட்டாக வரேன். எனிவேஸ், தட்ஸ் ஆல். அதுக்கப்புறம் இந்த வீடியோ பார்க்குற மற்ற சேனல்ஸ், சினி உலகம் இல்லை கலாட்டா இல்லை வி டாக்கீஸ் இல்லை இந்தியா கிளிக்ஸ் நண்பர்கள், இவங்க யாருக்கும் என்னுடைய பர்மிஷன் அக்னாலஜ்மெண்ட்டோட வாட்ஸ்அப்போ வாய்ஸ் கன்ஃபர்மேஷனோ இல்லாமல் இந்த வீடியோவை நீங்கள் உங்கள் சேனலில் கமர்ஷியல் பர்பஸ்க்கு ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்ணிங்கன்னா நான் லீகல் ஆக்ஷன் எடுப்பேன்.
நீங்கள் என்கிட்ட கேட்டுட்டு பண்ணுறது தான் மரியாதை, ஏன்னா கண்டென்ட் கொடுக்கறதுக்கு தான் நான், அதை போடுறதுக்கு நீங்கள் அட்லீஸ்ட் கேட்குற அந்த எத்திக்ஸை ஃபாலோ பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். சினி உலகத்துக்கிட்டக்க நான் கேட்டுக்கிறதுலாம் என்னன்னா, சும்மா சும்மா உங்கள் சேனல்லே என்னால் லைவ் வர முடியாது, லைவாக நாங்கள் ஒன்று பண்ணுறோம், அதை உங்கள் சேனலில் வாங்கி டெலிகாஸ்ட் பண்ணிக்கோங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். ஓகே, ஸோ ப்ரியோ என்ன மறந்துடாத ப்ரியோ அப்படின்ற ஒரு ஃபீலிங்கோட இந்த சாட்டின் உரையை முடிச்சுக்கிறேன். நீங்கள் ஏதாவது என்னிடம் கேள்வி கேட்க வேண்டும் என்று ஆசை இருந்தால் நீங்கள் கேட்கலாம். ஹவா மிச்ச பாலை குடிச்சிடறோம். அனு இலவன் மேம், ஐ ஜஸ்ட் வாண்ட் டு நோ, ரொம்ப பெருசாக இருக்குது, இல்லை நத்திங் ஹாஸ் பீன் போஸ்டட் பை ஹர், இல்லை இல்லை அதெல்லாம் ஸ்க்ரீன்ஷாட்டே இருக்குமா. காயத்ரி சேஸ் வனிதா நீட்ஸ் சைக்கியாட்ரிஸ்ட் ஹெல்ப். எந்த காயத்ரிப்பா? ஓகே, ஐ குட் நாட் ஏபிள் டு சி ஹர் அப்பாலஜைஸ் வீடியோ இன் இன்ஸ்டா. இருப்பா, நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நானே உங்கள் பேஜில் போட்டு விட்றேன். எனிவேஸ், ஷி டிட் நாட் ஆஸ்க், சாரியா. ஏங்க, அது எதில் போட்டிருக்கான்னு தெரியல, நான் எனக்கு வந்து ஸ்க்ரீன்ஷாட்டை அப்படியே பார்த்துட்டு சொல்கிறேன், அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து போட்டுறேன். குட் லைவ், ஷி ஷுட் பி கிரேட். ஹாய் பிரதர், ஐ எம் எ நார்மல் உமன், ஜஸ்ட் அ வியூவர், தட்ஸ் இட், பட் ப்ளீஸ் டோன்ட் ஸ்பேர் தட் வனிதா, மை ஹம்பிள். பார்த்தீங்களா என்ன ஒரு வன்மம், சொன்னது சொன்னது தான், சாரி கேட்டால் சரியாயிடுமா வீடியோ. நான் சாரி கேட்க சொன்னது பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்குல, சாரி கேட்க சொன்னது இந்த அவர்ஷனுடைய அக்ரிவேஷனை கம்மி பண்ண. உங்கள்கிட்ட சாரி கேட்டால் பிரச்சனையை சால்வ், அதை வந்து லீகலாக பார்த்துப்போம். மேட்ச் முடியலைங்க, இது டெஸ்ட் மேட்சுங்க, நீங்கள் 2020 எதிர்பார்க்குறீங்க. 2020 நான் சொல்கிறேன், 2020 ஃப்ரைடே சாட்டர்டே வச்சுப்போமா? 2020 கேளுங்க, ஃபாலோயர்ஸு ஹேட்டர்ஸு ரவீந்தர் ஹேட்டர்ஸு, நீங்கள் ஏதாச்சும் கேட்டு சொல்லுங்கப்பா. இந்த கெட்ட பையன் அந்த சதீஷ் வந்துட்டான் பாரு, எம்ஜே, அவன் இதை அவன் இதை பார்த்தாலே எந்த வீடியோ கட் பண்ணுவான்னு எனக்கு பயமாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து அப்படி ஒரு 2020 மேட்ச் பார்க்கணும்னா, இந்த சண்டே லாக்டவுனுக்கு அக்கா வந்து போன சினி உலகத்தை போன தடவை வந்து நாம் லைவ் வந்து மிஸ்டர் பாலோடைய VV2 வினய் தாண்டி வருவாய் 2 ஸ்டோரியை பற்றி பார்த்தோம். இந்த தடவை வந்து வேணா அக்காவோட லைவ் போகிறதுக்கு ரெடி. அக்கா கிட்டக்க கேட்க வேண்டிய கேள்விகள்னு எனக்கு எதுவும் இல்லை, அக்கா தான் என்கிட்ட நாக்கப்பிடுங்கிற மாதிரி எனக்கு கேள்விகள் கேட்கணும். அது ஏதாவது நாக்கப்பிடுங்கிற மாதிரி கேட்டால் அது கிட்டக்க இருந்து வாக்கு வாங்குற அளவுக்கு ஏதாவது வலிக்கு இருக்கான்றதை நான் பார்க்குறேன். கஸ்தூரி மேம், லக்ஷ்மி மேம், கேஸ் என்னாச்சு சார், வாட் அபவுட் நாஞ்சில் விஜயன்? நாஞ்சில் விஜயன் என்ன ஆனாலும் தெரியல, பட் நாஞ்சில் விஜயனுக்கும் பிரதர் நீங்கள் இந்த இதை பார்த்தீங்கன்னா, நீங்கள் அப்படிலாம் வந்து ஒரு லேடிஸை கமெண்ட் பண்ணுறதெல்லாம் வந்து தப்பு பிரதர். நம்ம வந்து ஒரு வார்த்தையில் வந்து நம்மளை வந்து ஹர்ட் பண்ணிட்டாங்கன்னா, ஏன் பிரதர் என்னெல்லாம் கழுவி வச்சு செஞ்சு கும்மி அடிக்கிறாங்க, வார்த்தை எப்படி யூஸ் பண்ணுன்றதுல ரொம்ப கவனமாக இருக்கணும்ல பிரதர். அக்கா தானே பிரதர், பக்காவாக பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. தம்பி சூர்யாதேவிக்கு ஹெல்ப் பண்ணுங்க ஐயா. தம்பி சூர்யாதேவிக்கு தங்கச்சி அக்கா சூர்யாதேவிக்கு பக்காவாக பண்ணுங்க. தாஞ்சூருக்கு வந்தால் ஒரு டிக்கெட் எடுத்து கொடுங்க, உங்களுக்கு புண்ணியமாக போகும் ப்ரோ. அங்கே கொஞ்சம் பேர் வெயிட்டிங். Right, do you think Lakshmi Ramakrishnan issue became a red coin for you? All don't think bad, just a question. Of course not, but Lakshmi Ramakrishnan is the, it should be the last height of, you know, a threshold. Nanga, we are busted. The saturation limit has gone, Mr. Vivek. Vanita, when she will close her mouth at night? She has committed many mistakes that are lawfully punishable. More than all this live, she must be punished. When will that happen? More than all this live, na? இந்த கேள்வியை என்கிட்ட கேட்குறத விட நீங்கள் அங்கேயே போய் கேட்கலாமே. பனிஷ்டா மிஸ்ஸா மிஸ்ஸஸ்ஸா தெரில, நீங்கள் லாவண்யா கௌரி சுந்தர் சும்மா அப்படி நீங்கள் வந்து ஒரு செகண்ட் கண்ணை மூடி ஓப்பன் பண்ணி பாருங்கள், ஃப்ளாஷு சரட்டு சரட்டுன்னு வந்துட்டு போவோம். ரவி, பீட்டர் பால் சீக்ரெட் இன் லைவ், வி ஆர் வெயிட்டிங் ஃபார் தட். நானே வெயிட் பண்ணுறேன் பிரதர், நானே வெயிட் பண்ணுறேன். உங்கள் எல்லாருக்கும் இல்லை, செம்ம ட்விஸ்ட்டு ஒன்று சொல்கிறேன். இல்லை இல்லை, வேணாம் வேணாம், இப்போ சொன்னேன்னா எனக்கு கண்டென்ட் இல்லாமல் போயிடும். கரெக்டான நேரத்தில் சொன்னேன்னா அட்லீஸ்ட் மெரிட்டாக இருக்கும் சார். தேங்க், ஐயோ, ஒரு முக்கியமான ஒருத்தன் உள்ளே போட்டானே சார், தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங் சூர்யா. சூர்யா, நீங்கள் மக்களே, நீங்கள் உங்களில் சூர்யாவோட பேஜில் சூர்யாவோட சப்ஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் அவங்களோட அவங்க குழந்தைய பற்றி விசாரிச்சிங்கன்னா, அடுத்தது அவங்க கிட்டக்க மீடியா மூலியமாக ஏதாவது பேசணும்னு நினச்சாங்கன்னா அவங்கள தன்மையாக பேச சொல்லுங்கள், அப்போ தான் நான் உங்களுக்கு ஃபாலோயராக இருப்பேன்னு சொல்லுங்கள். ஏன்னா அவங்க வந்து ஒரு நல்ல பொண்ணு, உண்மையிலேயே நல்ல பொண்ணு, அவங்களுக்கு அவங்களுக்கு வந்து
ஷீ இஸ் பஸ்டிங், ஷீ டசன்ட் ஹாவ் அ கண்ட்ரோல். அதனால் ஜஸ்ட் ட்ரை அட்வைசிங் ஹர், தட் இஸ் வாட் வெரி இம்பார்ட்டன்ட் நவ். ஹேஸ் லேர்ன் டு ஜாயின் இன் லைவ். லைவில் ஜாயின் பண்ண சொல்லட்டும்னா கேட்குறேன், உங்கள் அன்பை ஷேர் பண்ணுறேன். வி ஹாவ் டு லேர்ன் லாட் ஃப்ரம் யூ. சூப்பர் ப்ரோ. ஐயோயோ, இது பெய்டு பாட்டுன்றவாங்க. யார் நீங்கள்? மைத்திரி அருங்கராஜ். நானும் தேடினேன் சாரிய காணலை. நான் உங்களுக்கு இப்போ ஸ்க்ரீன்ஷாட்டை போடுறேன். ஆல் ஆஃப் யூ பிளேடு ட்ராமா. வஹாப்பு கரீமு, கே பாய், என்னபா இப்படி சொல்லிட்டீங்கோ பாய். நீங்கள் ஆல் ஆஃப் யூ பிளேடு ட்ராமாவில் என்னையும் சேர்த்துட்டிங்களே பாய். கமலே கமால், ஐ லைக் யுவர் டிட்டர்மினேஷன், கீப் கிவிங் எட் ஆஃப் ஃபைட். ஆண்டனி, யூ மஸ்ட் க்ரோ அப்பா. இங்கே உனைய வச்சு செய்கிறாங்கயா. கீதா மெஸ்பெர்கன், திஸ் இஸ் தி நியூஸ் வென் இட் இஸ் ஹேப்பன் டு பி அதர்ஸ். இங்கிலீஷில் பிடிக்காத வார்த்தை. சாரி சார், உங்கள் அப்பாயின்மெண்ட் கிடைக்குமா ப்ளீஸ்? ஐ வாண்ட் யுவர் ஃபோன் நம்பர். தேங்க்யூ பிரதர்ஸ். ஷி ஹேஸ் த அத்தாரிட்டி டு ஹர் சைட், டூ சம் ப்ரொடக்டிவ் ஒர்க். அதை தாங்க நான் பண்ணிகிட்டு இருக்கேன். சுரேகா கக்கா கக்கா ஃபெலிக்ஸ், என்ன நீங்கள் இப்படி சொல்லிட்டீங்க? ப்ரொடக்டிவான ஒர்க்கு தானே நான் பண்ணிகிட்டு இருக்கேன். இஜிட் அப்படின்னா நீங்கள் என்னுடைய அப்படின்னா நீங்கள் என்னோடய சாட்டில் என்னக்கா பண்ணிட்டுருக்கீங்க? அன்பரசன், வித்யா ஜெரிஸ் எப்பா கரெக்டாக சொல்லிட்டங்கண்ணா. முகமது ஷாஹிப், ஐ லைக் என்னடா. சி ஆல்வேஸ் வி ஆர் ஃப்ரம் சிங்கப்பூர் ரவி, ஃபாலோயிங் யுவர் ஓன் சேனல். தட்ஸ் இது இந்த சேனலில் நீங்கள் பேசிதானுங்க. சி பேசிக்கலாக ஜாலியாக நீங்கள், அதாவது நான் ரொம்ப ஜாலியாக ஹாப்பியாக வேறு வேறு மாதிரி ஒரு விஷயத்தில் இருந்தேன். இதை வந்து ஒரு ரெஸ்பான்சிபிளாக எடுத்துக்கிட்டேன், அவ்வளோதான். இந்த ரெஸ்பான்சிபிலிட்டிக்கு எவ்வளவு நேச்சுரலாக இருக்கணுமோ இருந்தேன். அதுக்காக கண்டவங்கெல்லாம் வந்து என்னுடைய ரோட்டில் காரை ஏற்றிட்டு போக முடியுது, தேட் இஸ் இம்பாசிபிள். ஐ சே இம்பாசிபிள் ப்ரோ. ஷி நீட்ஸ் டு அண்டர்ஸ்டாண்ட். அண்டர்ஸ்டாண்டா? அதெல்லாம் அந்த லாங்குவேஜே வேறு ப்ரோ. வை இஸ் போலீஸ் இஸ் ஸோ சப்போர்ட்டிவ் டு வனிதா? சிம்பிளி வேஸ்ட். நான் இதுக்கெல்லாம் பதில் சொல்ல மாட்டேன். அக்காவை வாயை திறக்க விடாதீங்க அக்கா. என்னங்க நீங்கள் அநியாயம் பண்ணுறீங்க? அக்கா இப்போ வரைக்குமே சப்த நாடியோட சைலண்ட்டாக தான் இருக்காங்க. அவங்க லதா ஸ்ரீனிவாசனோட மட்டும்தான் போகிறாங்க. எனக்கு அது ஒன்று தான், இட்ஸ் வெரி பெயினிங். கீப் கவுண்டிங் குட் டீட் சார், ஹெல்ப் ஃபார் எஜுகேஷன் இஸ் கிரேட். தேங்க்யூ. நேபாள் கேர்ள் இஷ்யூ ப்ளீஸ். மகேஷ், நீ இந்த நேபாள் பிளாசம் விளாசம் கேட்குறது நல்லதில்ல மகேஷ். யுவர் ஆட்டிடியூட் சூப்பர். தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ. நீங்கள் அகைன் டோன்ட் டாக் டு வனிதா. இந்த சந்தியா பிரகாஷ்க்கு நான் வனிதாவோட பேசுறது How very bad. Geeta must begin, authorities might be compromised. அதெல்லாம் ரொம்ப ரோனிங் ஆகுது எனக்கு. சென்ட் வனிதா டு ஐயோ ஐயோ, உங்கள் அம்மா உங்க தேங்க்யூ. ஹவுஸ் மினிஸ்டர் ஜெய பிரதர் ஸ்ரீ விஜயஸ் அண்ணா, அவங்க அக்செப்ட் ப்ரைவேட் வேறு ஆகிட்டாங்க. ரவி சார், வேக் ஜா 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 ஜா, லவண்யா கௌரி சங்கர், ஐ சப்போர்ட் யூ டோட்டலி. ஐயோ அது போயிடுச்சே. ஓகே ஃபைன். அம்மு பிரியா எல்லாம் பல விஷயங்கள் பப்ளிக்காக பேசுனீங்க, அவங்கள எக்ஸ்போஸ் பண்ணுங்கள். பப்ளிக்காக பேசுனாங்கன்னா எக்ஸ்போஸ் பண்ணுங்க. யூ ஆர் குட் இஷ்யூ ஷுட் அப்பாலஜைஸ் இன் த சேம் மீடியம். மென் பீட்டர் பாலை பிடிச்சி ஜெயிலில் போடுங்க சார். அண்ணா லவ் யூ ஸோ மச். சேம் ஹியர். ஐம் சப்போர்ட் வை போலீஸை சப்போர்ட்டிங். ஐ ஹவ் டோல்ட் சூர்யா மெனி டைம்ஸ் டு யா யா, ஷி இஸ் நாட் அக்செப்டிங். ப்ளீஸ் இன்டிமேட் ஒன்ஸ் மோர் லைக் வனிதா. இப்போ என்ன உங்களுக்கு அது ரெண்டு மூணு பேர் அழிச்சிட்டிங்க. இது சரி, வனிதா அக்கா வந்து என்னை பார்த்தோன்னே, ரவி நான் உனக்கு ஹானஸ்ட்டாக ஒன்று சொல்கிறேன் தெரியுமா? ஹானஸ்ட்டாக நான் சொல்கிறேன். அது என்னென்னா, ஹானஸ்ட்டாக நான் உனக்கு என்ன சொல்கிறேன்னு நினைக்கிறேன்னா, அது ரொம்ப ஹானஸ்ட்டாக சொல்கிறேன். அவ்வளோ ஹானஸ்ட் அவங்க சொல்கிறதில்ல. லவ் யூ அண்ணா, தேங்க்யூ அண்ணா. அத்தாரிட்டிஸ் கீதா மஸ் பிரிங் ஷீ சென்ஸ் தேர் இஸ் ஒன் வை போலீஸ் திஸ் இஸ் ப்ரொடக்டிவிட்டி ஒன்லி ஃபார். ஐயோ அவன் போயிட்டானே. டேய் டேய் டேய், நாலே நாலு பஞ்சு தாண்டா வச்சுருந்தேன் உனக்காக, அதுக்குள்ளே லிஸ்ட்டில் விட்டானேடா. யூ ஹேண்டல்டு இஷ்யூ வெரி ட்ரேஸ்ஃபுல்லி, சூப்பர். யூ ஆர் மை ரோல் மாடல். போச்சு, இது வேறையா? இவங்க பிரச்சனை இல்லை, நான் ஷேவ் பண்ண வேற இல்லை. ம்
என்ன ஆனாலும் பின்வாங்காத உங்கள் தைரியத்துக்கு சல்யூட். இஸ் த போலீஸ் நாட் டேக்கிங் எதை எடுக்க மாட்டாங்க பாஸ், எஸ்டர்டே இட் வாஸ் லைக் பாசமலர், டுடே இட் வாஸ் லைக் படையப்பா. சார் 5 lakhs பட்ஜெட்டில் கோ ப்ரொடியூஸ் பண்ணுவீங்களா? இதெல்லாம் நம்ம நேரில் பேசலாம் பிரதர். ஐ எம் ஃப்ரம் பெங்களூர், மச் லவ் டு யூ, தேங்க்யூ. ஐ எம் 4A ஃப்ரம் யூ, சூப்பர் ப்ரோ. கெட் அண்ட் என் டு திஸ் ரவி சார், கெட்டிங் சூன், கமிங் சூன், கமிங் சூன். எலிசபெத்துக்கு கண்டிப்பாக நீதி கிடைக்கும், டெஃபினட்டாக கிடைக்கும். வென் தஸ் வெல் கம் டு அன் என். அவங்க வந்து வனிதா லைவ் வருவாங்களா, வர வைப்போமா? இன்ஸ்டா விவியை அவங்க ஆக்டிவேட் 2020 மேன் ஆஃப் தமிழ். இப்படித்தான் இப்படித்தான் உடம்புல எங்கெல்லாம் ரத்தம் வருதுன்றது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அண்ணா ப்ளீஸ் கால் ஹெலன் மேம் லைவ் நவ். நவ்வெல்லாம் கஷ்டங்க, நீங்கள் விளையாடுறீங்க. அவங்கள வந்து ஷி ஷுட், நான் கண்டிப்பாக அவங்கள எடுக்கிறேன். ஐ மீன் ஐ ஐல் டெஃபினெட்லி டூ இட் ஃபார் யூ கைஸ் ப்ராபப்ளி. ஹாய் ரவி சார், ராகவன் மலேசியா, யூ டூ அ கிரேட் ஜாப். மலேசியா மக்கள், சிங்கப்பூர் மக்களுக்கு ஒரு ஸ்பெஷல் ஹாப்பி லவ் அண்ட் ஹக்ஸ். என்ன ஆட்களுங்க நீங்கள், எப்பா சலிக்காமல் ஒரு நாளைக்கு இத்தனை பேர் கால் பண்ணி வா இந்த இஷ்யூக்காக வந்து நீங்கள் எலிசபெத்துக்காக பேசுகிறதும் விட்டுறக்கூடாதுன்னு நினைக்கிறதும், அதுவும் இலங்கை தமிழர்கள் வந்து இவ்வளவு அன்பு, ஜஃப்னா பர்டிகுலர்னு இங்கேருந்து பயங்கரமாக வருது. எப்பா அது இல்லாமல் யூஎஸில் என்னைக்கு ஒன்றும் புரியல, நீங்கள் 2020 மேட்ச் பார்க்குற மாதிரி நைட்டு ஆனால் நீங்கள் 3 மணி வரைக்கும் யூஎஸில் ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு ஃபேமிலிக்கும் ஒவ்வொரு டைமில் பேச வேண்டியதாக இருக்குது. ஆக்சுவலி இதே மாதிரி பணம் எடுத்து ரிலீஸ் பண்ணும் போது யாராச்சும் அந்த நேரத்தில் லைவ் வரும்போது யாராச்சும் 70 பேருக்கு மேலே இருந்தீங்க, ஃபோனை தூக்கி போட்டு போயிட்டே இருப்பேன். நீங்கள் பேசுகிற அளவுக்கு அவள் நீ அவ்வளோ கரெக்டு. அக்கா மூஞ்சி கூட பக்கா முடியல ப்ரோ, ஷு அப்பெல்லாம் சொல்லக்கூடாது. அண்ணா இட்ஸ் குட் டு சி யூ ஸ்மைல் அன்லைக் எஸ்டர்டேயா, இட் வாஸ் அ வெரி பேட் டே. ஓகே, அதான் நான் ஆரம்பத்தில் சொல்லிட்டேன், இட் வாஸ் அ வெரி பேட் டே, ஸோ நீங்கள் என்னை மன்னிச்சிடணும்னு. அண்ணா வேறு லெவல், நெக்ஸ்ட்டு பர்த்து உங்கள் சிஸ்டராக இருக்கும். ஹே, டோன்ட் வேஸ்ட் டைம். அம்மா கிட்ட சொல்லி ப்ராப்பர்ட்டி ஷேர் பண்ண சொல்லுங்கள், உடனே வந்துடுறேன். நேபால் கேர்ள் இஷ்யூ, அண்ணா லவ் யூ மேட்ச், டெல் யூ மேம் personally I feel stay away from Surya, I don't think she deserves. It's not that I'm going to, it's not a matter of being together or not, it's being more responsible, that's all. Don't delay to reveal the secret of PP. Kalai Shalvi kusumbona ask help from Vijay Kumar sir. Neerge ba sir, I love your way to talk. I am from Bangalore. Vanitha atrocities control panninga kadasila enna vandu ipdi panitingle. நான் ஒரு 3-4 படம் எடுக்கிறேன், இது எப்படி தெரியுமா இருக்கு? நீங்கள் மனோ யார் வந்திருக்கா பாரு, மனோ கருவாடு வந்திருக்கு பாரு. ஏங்க யாராச்சும் என்னை ப்ரொடியூசர் அமைந்தர்னு சொல்லுங்கள். கடைசி வரைக்கும் வனிதா கண்டென்ட்டாகவே பார்த்துட்டு இருக்கீங்க. ஷீ நெவர் பீன் ஹானஸ்ட். உங்களை ஸ்டேஷனில் வச்சு செஞ்சாங்களே, யாரடா அப்படி வரையா? ஐ அப்ரிஷியேட் யுவர் கச். ப்ளீஸ் டெல் அபவுட் ஊர்மிளா சர்மா. டேய், உங்ககிட்ட ஊர்மிளா சர்மாவை பற்றி சொன்ன என் கிட்டக்க அவங்க ஃபோட்டோ இப்போ இருக்கே. தேங்க்யூ தலை, யூஆர் ஆல்வேஸ் சூப்பர் செம்மையான். தேங்க்யூ பிரதர், உங்ககிட்ட வனிதாவை பற்றி எவிடன்ஸை இல்லை, சும்மா கதை விடாத. டேய் என்னங்கிற அநியாயமாக இருக்குது, வனிதாவை பற்றி எவிடன்ஸ் நான் இருக்குன்னு எப்படா சொன்னேன்? பீட்டர் பாலை பற்றி தானடா எனக்கு இருக்குன்னு சொன்னேன். அதுவும் இல்லாமல் வனிதாவை பற்றி எவிடன்ஸ் இருக்குது இல்லை. நீ வந்து வனிதாக்கா கிட்டே பெரிய ரியாக்ஷன்லாம் எதிர்பார்க்காத. வனிதாக்கா மரணமாக சார், நான் ஒரு ஸ்டைலில் சொல்கிறேன். நீங்கள் உங்களில் இருக்கிற ஒரு நீங்கள் ஒத்துப்பாட்டீங்க, நீங்கள் திட்டுவீங்க, பட் இருந்தாலும் நான் ஒரு அனாலிட்டிக்கல் கை. நான் எல்லா விதமான ப்ராபபிலிட்டி ஒருத்தங்களை ரீட் பண்ணிட்டு தான் ஒரு விஷயத்தில் இறங்கவே செய்வேன், இல்லாட்டி அவ்வளோ ஈஸியாக இறங்க மாட்டேன். என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் போய் கூகுளில் வனிதா வெட்ஸ்னு அடித்து பாருங்கள். வனிதா வெட்ஸில் அத்தனை பேர், நான் சொல்கிற வெஸ்ஸஸ்ன்றது ஃபைட்டிங்கில், நீங்கள் வேறு ஏதாவது மீனிங்கில் பார்க்காதீங்க. வனிதா வெஸ்ட்டில் போய் பாருங்கள், வனிதா இஸ் கிவிங் எ டஃப் ஃபைட். தமிழ்நாட்டில் இவங்க மட்டும் வேறு மாதிரியான ஒரு நல்ல கான்க்ரீட் விஷயத்துக்கு ஏதாவது இருந்திருந்தால் இந்நேரம் சில பல ப்ரைம் மினிஸ்டரோ பிரசிடெண்ட்டோ அவங்க கிட்டக்கெல்லாம் போய் யாரா பார்த்துடுறா அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்லாம் வேறு லெவலில் நமக்காக பேசியிருப்பாங்க. அவங்க என்னென்னா அவங்க அந்த மாதிரியான கன்ஸ்ட்ரக்டிவான விஷயங்களுக்கெல்லாம் பேச மாட்டேங்கிறாங்க. என்னமோ அவங்க பண்ணுறதெல்லாம் என்னென்னா, அம்பத்தூரில் 5 மணிக்கு ஆவின் பால் போடுற யார் கூடயோலாம் பேசுகிறாங்க. டூயிங் கிரேட் ஜாப் யூ ஆர் கிவிங்,
ஐயோ உங்க லைஃப் வேறவே முடியாது அக்காவால் பிகாஸ் மேக்கப் எல்லாம் ஷீ சேவ் அவுட் ஃப்ரம் ஹாய் ஐ ஆம் துபாய் ஆர்எஸ் பீட்டர் பால் இமீடியட்லி ஏங்க நீங்கள் வேற யூ ஹாவ் ஸோ மச் பேஷன்ஸ் மென்ஷன் சி ஐ டெல் யூ வாட் இஸ் ஆக்சுவலி த வே டு ஹேண்டில் த ப்ராப்ளம் நாட் ஓன்லி இன் திஸ் எனி ப்ராப்ளம் ஃபஸ்ட்டு திங் நம்மளை வந்து மென்டலாக இந்த ப்ராப்ளம் இல்லை கொஞ்சம் கன்ஸ்ட்ரக்டிவாக பேசுவோம் அதாவது அதர் தென் திஸ் அப்படி பேசினோம்னா நமக்கு வந்து டெக்னிக்கலி ஸ்பீக்கிங் நமக்குள்ளே வந்து ஜென்ரலாக நிறையா பேர்கிட்ட எல்லா ஸ்கில்லும் இருக்கும் ஸ்பெஷலி என்னுடைய நிறைய சினிமா கூட்டங்கள் இங்கே இருக்கிறதுனால டெக்னீஷியன்ஸ் இருக்கிறதுனால நண்பர்களும் நிறையா பேர் இருக்கிறதுனால ஸோ நோ மேட்டர் வாட் வெதர் திஸ் ஸ்ட்ரீம் ஆர் அதர் ஸ்ட்ரீம் எந்த ஸ்ட்ரீமாக இருந்தாலும் த பாயிண்ட் இஸ் ஆஃப் சேம் உங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை உங்களுக்கு வந்துருச்சு உங்கள் பிரச்சனையுடைய இம்மீடியட்டாக அந்த பிரச்சனை உங்களை அட்டாக் பண்ண ஆரம்பித்த அந்த கொஞ்சம் நேரத்துக்குள்ளே ஃபஸ்ட்டு உங்களுக்கு தெரிய போகிற முதல் பாயிண்ட்டு என்னென்னா இந்த பிரச்சனைக்கு யார் நம்மளை காப்பாற்றுவா அப்படின்னு தோணிட்டாலே நீங்கள் அந்த பிரச்சனையை விட்டு வெளில வரத்துக்கு ரொம்ப நேரம் ஆகுங்க இந்த பிரச்சனையே இல்லை போதுமான அளவுக்கு நிறைய பேர் தன்னோட பிரச்சனையில் மாட்டிக்கிறாங்க பிரச்சனையிலேருந்து வெளியில் வர முடியல அப்படின்னு சொல்கிறவங்களுடைய சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம் என்னென்னா இந்த பிரச்சனைக்கு ஒரு ஆள் தேடுறது தான் நான் என் லைஃப்பில் இப்போ ஒரு மிகப்பெரிய கடன் வந்த பீரியடாக இருக்கட்டும் இல்லை பல பயங்கரமான டஃபஸ்ட்டு சுச்சுவேஷனாக இருக்கட்டும் பிரச்சனை நமக்குள்ளே ஹிட்டான அடுத்த செகண்ட் நமக்கு தெரிய வேண்டியது என்னென்னா இந்த பிரச்சனையை நாம் கண்டிப்பாக ஃபினிஷ் பண்ணிடுவோம் ஆனால் 100% இந்த பிரச்சனை முடிகிறதுக்குள்ளே நமக்கு மானம் கிளி இழின் கிளியும் அப்படின்றத மைண்ட் செட்டை கிரியேட் பண்ணிட்டோம்னாலே ஏன்னா மனுஷன் அதிகமாக பயப்படுறது தன் கிட்டக்க ஏதோ சொத்து மாதிரி இருக்குதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறது மானம் அது கிடையாதுங்க மானம் வந்து சிச்சுவேஷன் பேஸ்டு இன்னும் அப்படியே சில பல எக்ஸ்பர்ட்டுகள் பணம் தாங்க எல்லாம் பணம் இருந்தால் எல்லாமே வந்துடும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயங்கள் இருக்குல்ல அது மாதிரி தான் மானம் அந்த மாதிரியான ஒரு சைக்கலாஜிக்கல் ஹிட்டு மண்டைக்கு ஸோ ஃபஸ்ட்டு ஒரு பிரச்சனை வரும் அந்த பிரச்சனையை சால்வ் பண்ண முடியலன்னா நமக்குள்ளே ஏகப்பட்ட அவமானங்கள் வரும் அந்த அவமானங்கள்லாம் நமக்குள்ளே வந்தால் மக்களை வெளியில் ஃபேஸ் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் ரொம்ப ஹார்ட் ஆகிடும் மக்கள் அதிகமாக ஹார்ட் ஆகிடும் அப்படின்னு இப்போ உதாரணத்துக்கு இப்போ நான் அக்காவை வந்து இவ்வளோ பேசிட்டேன் அக்கா வந்து ஆன் த ஸ்க்ரீன் மூஞ்சி அடிச்ச மாதிரி என்னை ஒரு பட்டாலுன்னு அடிச்சிட்டாங்க எப்படின்னா என் ஒய்ஃபை பற்றி பேசினியோ இல்லை எங்கள் அப்பாவை பற்றி பேசியோ இல்லை என் ஃபேமிலியோ இல்லை மற்றவங்க கூட இன்டர்லிங்க் பண்ணியோ இப்போது சைக்கலாஜிக்கலாக அவங்களால என்னை ஏன் ஹிட் பண்ண முடியலன்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா எங்கிட்டக்க அவங்க கிட்ட கேட்கறதுக்கு நேர்மையான சில கேள்விகளும் நான் பேசுகிற அந்த சர்க்காசமான மொழிகள் மட்டுமே தவிர அவங்கள நான் வந்து வேறு எந்த விதத்துலேயும் நான் கேள்வியை தான் கேட்குறேன் இதில் என்னென்னா அவமானம் அவங்க நினச்சி த்ரோ பண்ணுற அந்த ஒரு விஷயத்த நான் இன்ஹேல் பண்ணிட்டா மட்டும்தான் நான் ஃப்ரண்ட்டில் போக உங்களை மாதிரி என்கிட்ட பேசின லேடிஸை மட்டும் நான் கணக்கில் எடுத்துக்கிறேன் நீ என்கிட்ட இவ்வளவு நேரம் பேசுகிறீங்க சந்தோஷமாக பேசுகிறீங்க அந்த மேட்டரை கன்வே பண்ணுறீங்க உங்களுடைய லைஃப்பில் நீங்கள் ஃபேஸ் பண்ண ப்ராப்ளமை என்கிட்ட கன்வே பண்ணுறீங்க உங்களை மாதிரி ஒருத்தர் இருந்திருந்தால் இதை சால்வ் பண்ணிடலாம் நீங்கள் நினைக்கிறீங்க இதில் எல்லாருமே ஐ வுட் ஸ்ட்ராங்லி சே இந்த சொசைட்டி வந்து இட் இஸ் ஆஃப் லைக் இஃப் எ விமனஸ் ரொம்ப ப்ரீஃபாக அதை சொல்லணும்னு கூட இல்லை ஒரு விமனுக்கான இந்த சுச்சுவேஷன் வந்து அன்லைக் இட் இஸ் நாட் லைக் அ மென்கான சுச்சுவேஷன் மாதிரி இருக்கவே இருக்காது லைவ் வித் ஊர்மிளாவா மிஸ்டர் விஜயகுமார் உங்களை நான் பின்னாடி டீல் பண்ணுறேன் அவன் அப்பாவுக்கு சொந்தம் யாரும் வரமாட்டாங்க ப்ரோ ஓகே நான் ஆக்சுவலாக நான் சொல்கிற மேட்டர்லேருந்து வெளில போயிட்டேன் என்னென்னா நீங்கள் அந்த மாதிரியான சுச்சுவேஷனில் நம்மளை அவமானத்தை ஃபஸ்ட்டு டிஃபைன் பண்ணிக்கோங்க அவமானம்ன்றது ஒரு 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 தனி ஆள் இன்னொரு ஆளை பல பேருக்கு முன்னாடி அதை அசிங்கப்படுத்துகிற மாதிரி உதாரணத்துக்கு ஒரு கடங்காரன் ஒரு வீட்டுக்கு வந்து அந்த வீட்டு வாசலில் வீட்டுக்கு கீழே வீட்டை சுற்றி இருக்கிற இடத்துல வந்து அவன் நம்மளை வந்து வாங்கின காசுக்காக கண்ணா அப்படின்னா நம்ம ஆன் டைமில் பே பண்ணலன்னு ஒருத்தன் கண்ணா அப்படின்னா கிளி 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 கிளின் கிளிகிறான் விட்டு கிளி கிளின் கிளிகிறான் அவன் அவமானம் பயங்கரமாக ஆயிடுச்சு இப்போது அந்த வீட்டில் ஒரு ஆண் ஆக்சுவலாக இருக்கிற அந்த வீட்டில் இருக்கிற ஒரு ஆண் இந்த அவமானத்துக்கு அப்புறம் எவ்வளோ ரோஷம் வந்தோ அந்த வீட்டை விட்டு அதுக்கப்புறம் போய் சம்பாதிக்க வெளில போயிடலாம் அதிகபட்சமான அந்த அவமானத்தை ஃபேஸ் பண்ண போகிறது அந்த வீட்டோட லேடிஸு நான் கடன்ற ஒரு பாயிண்டில் மட்டும் வச்சு பேசுகிறேன் அதுக்காக அந்த வீட்டை விட்டு நம்மளால் போயிட முடியாது அதுக்காக நம்ம அந்த பிரச்சனையை விட்டு நம்மளால் வெளில போயிட முடியாது ஒரே ஒரு விஷயம் என்னென்னா இந்த அவமானம் அப்படின்றத நமக்கு கீழே இருக்கிறவங்க வீட்டோடைய விஷயம் தெரியாததுனால அவங்க வீட்டில் ஒரு விஷயம் இது மாதிரி நடக்குது அப்படின்னா நாம் உட்கார்ந்து ரசிப்போமான்னு கேட்டால் நமக்குள்ள அந்த மைண்ட் இல்லைன்னா நம்ம எதை பற்றியும் கவலை இல்லை நான் ஐயோ என் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்கள ஒருத்தங்க அவமானப்படுத்துகிறாங்களேன்னு நீங்கள் வருத்தப்பட்டீங்க அந்த மாதிரியான சூழ்நிலைக்குள்ளே இல்லை அந்த மாதிரியான க்ரௌடுக்குள்ளே இருந்தீங்கன்னா இதை தான் பாசிட்டிவ் எனர்ஜி பீப்புள்ன்றாங்க அந்த மாதிரியான சர்க்கிள்குள்ளே நீங்கள் இருந்துட்டீங்கனாலே நீங்கள் யார் உங்களை அவமானப்படுத்துறது அப்பா முன்னாடி அவமானப்படுற அந்த பையன் அவமானம்னு அதை ரொம்ப பெருசாக எடுத்துக்கிற அந்த விஷயம் அவன் வந்து சரியான நேரத்தில் சம்பாதிக்க போகாத நேரம் மட்டும்தானே தவிர மிச்சம் எந்த நேரத்துலையும் அந்த அவமானத்துக்காக அவன் கவலை பண்ணுன்ற அவசியம் இல்லை
ஒரு 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 சோ கால்டு சுச்சுவேஷனில் அவமானத்தை யார் நமக்கு கொடுக்குறா அந்த அவமானத்தை நம்ம எடுத்துக்கணுமா? நம்ம ரொம்ப ஆகச்சிறந்த மதிக்க தக்க ஒரு மனுஷர் வந்து நம்மளை வந்து ரொம்ப தப்பாக நினச்சிட்டாரே அப்படின்னு நீங்கள் நினைக்கும் போது அதில் நீங்கள் வருத்தப்படுற அவமானமும் கண்ட கழுசறைங்க நம்மளை பேசிடுச்சே இல்லை வர்த்தே இல்லாத ஆட்கள் நம்மளை பேசிட்டாங்களேன்னு நினச்சா அவங்களுக்காக நீங்கள் வருத்தப்படுறதும்லாம் வந்து அவமானத்தோட லிஸ்ட் ஆகிடாது. அதுதான் நான் இந்த ப்ராப்ளம்மை அக்ராஸ் இத்தனை பேர் என்னை அட்வைஸ் பண்ணும் இதை சாக்கடையும் பெரிய பெரிய ஆட்கள்லாம் எனக்கு அட்வைஸ் பண்ணியும் இதை நான் ஏன் அவ்வளவு சீரியஸாக எடுத்துக்கலன்னா அதை பொறுத்த வரைக்கும் இவங்க பேசுனதை அவமானம்னு எடுத்துக்கிட்டேன்னா இந்த சிச்சுவேஷனை விட்டு நான் எப்பயோ வெளில போயிடணும். எனக்கு அவங்க ஃபேமிலிலையும் சொன்னாங்க எங்களால் உங்களுக்கு ரொம்ப பெரிய அவமானம். அப் நீங்கள் அவமானத்தை எப்படி மெஷர் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தான் வந்து இந்த சிச்சுவேஷனை நீங்கள் வந்து ஹேண்டில் பண்ண முடியும். அவ்வளவுதான். இப்போ நீங்கள் இந்த சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு மைண்ட் ஃபிக்ஸ் ஆகிட்டீங்கன்னா அதனால தான் வனிதா அவங்க ஒரு பீரியடுக்கு அப்புறம் எனக்கு மரியாதை கொடுக்க ஆரம்பித்தாங்க. ஏன்னா இனி என்னை அவமானப்படுத்தி ஜெயிக்க முடியாதுன்னு அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. இதை சைக்காலாஜிக்கலாக யாருக்காவது புரிஞ்சிச்சா என்கிட்ட இருக்கிற ஸ்டஃப் கண்டென்ட் இதெல்லாம் கொஞ்சம் நேரத்துக்கு வச்சுருங்க. அவங்களாம் அதுக்கு மட்டுமே பயப்படக்கூடியவங்களாம் இல்லை. ஒரு எண்டுனா அவங்க ஒரு எண்டு கூட பார்க்கக்கூடிய ஒன் ஆஃப் த டஃபஸ்ட் லேடி அதெல்லாம் பாயிண்ட் கிடையாது. அவங்க சைக்காலாஜிக்கல் ஹிட்டுன்னு ஒன்று ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க பார்த்தீங்களா, அந்த ஹிட்டு என்கிட்ட ஒர்க் அவுட் ஆகலை. வேறஸ் விமன் அதை ஈஸியாக ஹிட் பண்ணிடலாம். என்கிட்ட பேசின ஒரு லேடி முதல் நாள் அவசரப்பட்டு என்கிட்ட என்ன சொல்லிட்டாங்க, நீங்கள் எங்கே வேணாலும் கூப்பிடுங்க, எங்கே எந்த இது வாசலில் வேணாலும் வந்து உட்காருங்க. என்ன நான் அவங்க கிட்டக்க ஒன்று சொன்னேன், அப்போ நீங்கள் ஒன்று பண்ணுங்க, இதை உங்கள் மாமியார் சொல்ல சொல்லுங்க அப்படின்னேன். அது கஷ்டம் ப்ரோ அப்படின்னாங்க. அதுதான் சூழ்நிலை. அந்த சூழ்நிலையை நான் உங்களை யாருக்குமே கிரியேட் பண்ண விரும்பலை. நான் ஒரு பிரச்சனையை எடுத்துக்கிட்டேன்றதுக்காக என்னை சப்போர்ட் பண்ணுறீங்கன்னு உங்களெல்லாம் ரோட்டு கூப்பிட முடியாது. இதை நானாக எடுத்துக்கிட்டது. உங்களுக்கு பொறுங்காமல் தாங்காமல் நீங்கள் இதுக்குள்ளே உங்களுடைய எண்ணத்தையும் இதையும் போட்டு எப்படியாவது இவங்களை வந்து காப்பாற்றணும்னு நினைக்கிற அந்த எண்ணம் தான் காப்பாற்றும். இன்றைக்கும் எனக்கும் சேர்த்து எத்தனை பேர் வந்து அதை ப்ரே பண்ணி இல்லை உண்மையிலே யூ கைஸ் ஃபீலிங் தட் வெரி ஹாப்பி தட் ஐம் கிவிங் யூனோ ஹெல்பிங் ஹேண்ட்ஸ் தான் நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. அது கிடையாது. இட் இஸ் காம்பினேஷன் கோயில் கூட கிடையாது. இத்தனை பேரோட எனர்ஜி எனக்குள்ளே இருக்குன்னு அர்த்தம். இல்லாட்டி நான் யோசிச்சு நான் ரொம்ப சீரியஸாகவே பேசுகிறேங்க. இல்லாட்டி இவ்வளவு பெரிய சர்க்கிள் ஆஃப் சுச்சுவேஷனை நாம் அவ்வளோ ஈஸியாக வெளியில் இருக்கிறவங்க பார்க்குறவங்களுக்குலாம் சில பல பிஸ்னஸ் எக்ஸ்பர்ட்ஸுக்கெலாம் அவங்கெல்லாம் வந்து இந்த ஆள் வந்து கிராக் ஆகிட்டான் போல், எவ்வளவு பெரிய பிஸியான ஒர்க்குகள் அவனே அசம்பிள் பண்ணி அவனே வச்சுக்கிட்டு ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிற அந்த விஷயங்களை விட்டுட்டு எவ்வளவு இது ஒரு இதெல்லாம் ஒரு வேலை இந்த மாதிரியான ஒரு வேலையை பார்க்குறான். இன்ஃபேக்ட் என்னுடைய டெக்னீஷியன்ஸ்லாம் வந்து என் கூட ஒர்க் பண்ணுற டெக்னீஷியன்ஸ்லாம் வந்து நீங்கள் பண்ணுற அநியாயம் இருக்கே ரொம்ப அநியாயம் சார் அப்படின்றாங்க. அதான் சொல்கிறேன், நாம் ஒரு அநியாயத்தை கேட்குறோன்னு அவங்களுக்கு எப்போ புரியும்னா அது அவங்க குடும்பத்துக்கு வரும்போது ரவீந்தர் வருவார்னு நம்பிட்டார்னா அப்போ தான் இது அவங்களுக்கு புரியும். அது வரைக்கும் புரியவே புரியாது. ஆனால் ரவீந்தர் இதுக்காக எல்லாம் அதுலேயும் ஒருத்தவங்க வந்து சொன்னானே சார் கலாய்க்கிறதுக்கு சொன்னானா இல்லைன்னு சொல்ல சார் உங்கள் கமெண்ட்ஸில் தான் இன்றைக்கி போட்டதில் ஹீரோயின்ஸால் பாதிக்கப்பட்ட எல்லா ஒய்ஃபுக்கும் அதை யார் எத்தனை பேர் ஃபாலோ பண்ணிக்கன்னு கூட தெரியும் பாதிக்கப்பட்ட எல்லா ஒய்ஃபுக்கும் வந்து ரவீந்தர் நியாயம் கேட்பாரா? ஆக மொத்தம் ஒன்று புரிஞ்சுக்கிட்டீங்க என்னென்னா நான் படம் எடுக்கக்கூடாது உட்காந்துக்கிட்டு சேரை போட்டு யார் யார் பிரதர் நான் சொல்கிறது இந்த ப்ராப்ளம் எல்லாம் நாமளே ஃபேஸ் பண்ணிடலான்னு சொல்ல வரேன். இந்த ப்ராப்ளமை ஹேண்டில் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரவீந்தர் தான் வரணுன்றலாம் அவசியம் கிடையாது. ரவீந்தர் ஒரு பாசிங் க்ளவுடாகவே பாருங்கள். உங்கள் பிரச்சனையை நீங்கள் ஹேண்டில் பண்ணுறதுக்கு அவமானம் தான் உங்களுக்கு இருக்கிற லாஸ்ட் டூல். அதை ஃபஸ்ட்டு டூலாக வச்சு காலி பண்ணுறேங்க. அதுக்கப்புறம் என்னென்னா டைமு, அதுக்கப்புறம் என்னென்னா எனர்ஜி, இது மாதிரி சில விஷயங்களை ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும். அவ்வளோதான். அந்த ப்ரையாரிட்டைஸ் பண்ணும்போது ஒரு சில நேரத்தில் விழும், ஒரு சில நேரத்தில் அழும், ஒரு சில நேரத்தில் அள்ளும். அந்த மாதிரி சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து அந்த மூடு பார்த்தீங்களா? நேற்று நீங்கள் சொன்னீங்களா ஒரு நேரத்தில் எனக்கு வந்து நேற்று என் முகம் பார்க்கும் போது ரொம்ப இதாக இருந்தது. நிறைய பேர் அதை ஏகப்பட்ட பேர் எனக்கு வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் பண்ணது தான், யூஆர் லுக்கிங் சோ டயர்ட், யூஆர் லுக்கிங் வெரி அப்செட், யூஆர் லுக்கிங் அதுன்னு. அதுதான் இட்ஸ் பாஸ் அண்ட் பாஸ், இட்ஸ் சுச்சுவேஷன். அவ்வளவுதான். மற்றபடி மாசுங்க ரவி ஜாலியாக செய்வான். நான் இது எதுக்கு சொல்கிறேன்னா இது நான் மட்டும் இல்லை எல்லாருமே செய்யலாம். ஒரு பிரச்சனையை நாமளாக ஃபேஸ் பண்ணிக்கிறது தான் நல்லது. நம்ம பிரச்சனைக்கெல்லாம் யாராச்சும் வந்து காப்பாற்றுவாங்கன்னா சினிமாலேயே அது நடக்கலைன்னு நம்ம வந்து லைஃப்பில் எப்படிங்க நடக்கும்? சினிமாவில் நடக்கிற அந்த நடிப்புக்குள் நடிப்பு அப்படின்ற அந்த நடிப்புக்குள்ளே வேணால் அதான் நடக்கலாம். தேவைய நெஜத்துலலாம் அவ்வளோ ஈஸி கிடையாது. ஸோ ஜாய் இங்கே நேபாளிகளை தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு கூட்டம் பெருங்கூட்டமாக ஆகிட்டுருக்கு. நான் பின்னாடி வரேன் உங்களுக்கு. ஸோ வித் ஆல் பாட்டம் ஆஃப் லவ் வாட் ஐம் சேயிங், வி கேன் ஃபேஸ் ஆர் ஓன் ப்ராப்ளம். கான்ஃபிடென்ஸ்க்கு ஒரு 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 எப்படி சொல்கிறது, ஒரு கான்ஃபிடென்ஸோடைய பெஸ்ட்டு
ஃபீலாக நான் எதை பெருசாக பார்ப்பேன்னா, எப்படியும் 100% இந்த எக்ஸாமில் நாம் ஃபெயில் ஆகிடுவோம், அது கன்ஃபார்மாக தெரிஞ்சு போச்சு இந்த எக்ஸாமில். ஆனால் கண்டிப்பாக நாம் வேலைக்கு போயே ஆகணும், இந்த எக்ஸாமில் ஃபெயில் ஆகிடுவோம், வேலைக்கு போய் ஆகணும், வீட்டை காப்பாற்றி ஆகணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வர்ற நேரத்தில் நமக்கு ஒரு வேலை கிடைக்கும் பாருங்கள், அதுக்கு எடுக்கிற முயற்சி, அந்த முயற்சிக்காக அதாவது இதுக்காக நான் ஃபெயில் ஆனவங்களுக்குலாம் வேலை கிடைக்கிற அந்த கான்செப்டில் பேசல, இந்த மாதிரியான சுச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணும் போது அதை ஒரு சேஸ் பண்ணி வேலையை இந்த கான்ஃபிடென்ஸை படிக்கிற அந்த எக்ஸாம்லேயே காமிக்கிறது தான். லைஃப் நம்ம ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரீம் சேலஞ்சில் போட்டுருவோம், அந்த சேலஞ்சை ஓவர் கம் பண்ணி அந்த சேலஞ்சை முதல்ல அக்செப்ட் பண்ணிக்கணும், அதுக்கப்புறம் ஓவர் கம் பண்ணணும். இந்த அக்செப்ட் ஓவர் கம் உடனே பண்ணணும், உடனே நடக்கணுன்ற எதிர்பார்ப்பு இருக்கக்கூடாது. நாளைக்கே போடணும்னா ஆப்பம் தான் போடணும், மெதுவாக வச்சா தான் ஆப்பு வைக்க முடியும். அதுதான் இந்த சிச்சுவேஷனில் நடந்தது. நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு பிரச்சனையை முதல்ல பார்ப்போம், முதல்ல கேட்போம், அப்புறம் பார்ப்போம், அப்புறம் தான் செய்வோம். அதை இந்த விஷயம் அப்படி போய் அப்படி போய் அப்படி போய் தான் அப்படி போச்சு. ஸோ இட் ஆல் குட், வி ஹாவ் லாட் ஆஃப் எனர்ஜி, நிறையா ஆக்கப்பூர்வமான செயல்களை செய்வோம், இந்த கொரோனாவை வெல்வோம். எப்போவுமே சொல்கிறது தான், நீங்கள் இந்த இஷ்யூவில் நீங்கள் போராட வேண்டியது நோயுடன் நோயாளிகளுடன் இல்லை, அதை மைண்டில் வச்சுக்கோங்க. அப்பார்ட் ஃப்ரம் தட், அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம், மேபி இட்ஸ் அ குட் பாயிண்ட் தட் சம்படி இண்டிகேட்டட், யாருங்க சொன்னால் அவங்களுக்கு மாதம் வந்து அவ்வளவு வருது, இவ்வளவு வருது, இத்தனை வருது, அத்தனை வருது, அதில் வருது, நான் வரலன்னா சொல்லலை, அதெல்லாம் சொல்ல மாட்டேன். சில பேர்லாம் பயங்கரம், 50 லட்சம் வருது, 75 லட்சம் வருது, 1 கோடிலாம் வருது, என்னங்க அவங்க 40,000 ரூபா லைவில் கேட்குறாங்க, நீங்கள் வேறு புரிஞ்சுக்காமல் பேசிகிட்டு இருக்கீங்க, அதெல்லாம் கிடையாது. சரி, அதெல்லாம் ரொம்ப பர்சனலாக இன்டர்னலாக நம்ம தெரியாத ஒன்றை கமெண்ட் பண்ணி அதெல்லாம் பேசவே கூடாது. என்னை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு எவ்வளோ வந்தால் என்ன, எவ்வளவு வச்சுக்கிட்டு எவ்வளவு வந்தாலும் வச்சுக்கிட்டு செலவு பண்ண தெரியணும், வச்சுக்கிட்டு கொடுக்க தெரியாமல் இருக்காங்க, அந்த மாதிரி தான் வந்ததெல்லாம் வச்சுக்கிட்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ இட்ஸ் பர்சனலி நாட் குட், இன்சல்ட் இஸ் த ஃபஸ்ட் ஸ்டெப் ஃபார், ஆக்சுவலாக இன்சல்ட் இஸ் நாட் த ஃபஸ்ட் ஸ்டெப் ஃபார், அதாவது த மோர் யூ இன்வெஸ்ட் யுவர் ஹியூமிலேஷன், ஹியூமிலேஷனை எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ, செல்ஃப் ரெஸ்பெக்டை எவ்வளவு சாக்ரிஃபைஸ் பண்ணுறீங்களோ உங்களுடைய வளர்கிற பீரியடில், அவ்வளவு வளர்ச்சி பின்னாடி இருக்கும். இது ரெண்டும் தான் பெருசாக ஜெயிக்கணும் அப்படின்னு வாழ்க்கையில் இருக்கிறவங்க பண்ண வேண்டிய ஃபோர்மோஸ்ட் பாயிண்ட்டு. ஹியூமிலேஷனை இன்வெஸ்ட் பண்ணுங்கள், செல்ஃப் ரெஸ்பெக்டை சாக்ரிஃபைஸ் பண்ணுங்கள். சினிமாவில் வர மாதிரி என் தன்மானத்துக்கு ஒன்றுன்னா அவ்வளவுதான்லாம் பேசாதீங்க. ஏன்னா சாதிக்கணும்னு நினச்சவன் எல்லார் வாழ்க்கையில் முதல்ல வர்றது அவமானம், அப்புறம்தான் கிடைக்கும் தன்மானம், கடைசியாக கிடைச்சா தான் வருமானம். இதை மறந்துடாதீங்க. திஸ் இஸ் த ஒன்லி வே ஃபார் அ பர்சன் டு பிகம் யூனோ டு கோ ஃபார் அ ஒரு ப்ராப்பர் எர்னிங் மாடியூலுக்கு. அதுக்கப்புறம் நான் வந்து பொழப்பில்லாமல் பேசிக்கிட்டு இருக்கேன், நீங்கள் பொழப்பில்லாமல் கேட்டுட்ருக்கீங்கன்ற மாதிரி தெரியுது. எல்லோரும் போய் அந்தந்த டைம் ஜோனில் அந்தந்த வேலையை சிறப்பாக செய்யுங்க. நமக்கு அடுத்ததாக ஒரு கண்டென்ட் நான் எதிர்பார்க்குறது என்னன்னா, சீக்கிரமாக பிக்பாஸ் சீசன் 4 ஆரம்பிக்கணும். அந்த கண்டஸ்டண்டெல்லாம் உங்களை மகிழ்விக்கிறதுக்காக உள்ளே போன அந்த முதல் வாரத்திலருந்தே அவங்க எல்லாரையும் வச்சு செய்யணும் அப்படின்ற ஒரு உயர்ந்த நோக்கத்தோடு தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். ஸோ அது சீக்கிரமாக நிறைவேற இனிங்கெல்லாம் தான் ஆண்டவனை பிரார்த்திக்கணும். ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம வனிதா கண்டென்ட்டே பேசினா என்னை துப்பாக்கி எடுத்து பல பேர் சுட்டாலும் சுட்டுடுவாங்க. சீக்கிரமாக ஏதாவது கண்டஸ்டண்ட்டை சேனலுக்குள்ளே அனுப்புங்க, நம்பி வாங்க, சும்மா ஜாலியாக போங்க, ஷோ பிரமாதமாக இருக்கும். Thank you, brother. Paul, soon you will get. Palakirikku pale. Anyways, anything else? Jaliya, galiya agalama? Yena namakku nariya joli irukalam. Okay, life la, neenga delete panna vendiya oru vishayam, ekkaneye sonnadhu dhaan, you should never remove negative people from anyone's life. You should remove only negative energy from every
நெகட்டிவ் எனர்ஜி பீப்புள், எனர்ஜியை தான் நீங்கள் ரிமூவ் பண்ண வேண்டுமே தவிர பீப்புள் அல்ல. தேங்க் யூ பிரதர், ஹோப் த செஷன் வெண்ட் ஹாப்பி நைஸ் அண்ட் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல தகவல்கள் உடன் உங்களை என்டர்டெயின் செய்ய உங்களுடன் உரையாடல் செய்ய உங்கள் இதை சொல்லலைன்னா நல்லதாகவே இருக்காது. நான் ஃபோர் க்ரோஸ் நான் பார்த்தேன் அது பிரபு கேட்டால் பயப்பாணி. சரி, ஒரு விஷயம் என்னென்னா என்னை வந்து இந்த இதெல்லாம் பார்த்துட்டு ஒரு எட்டு கிட்டத்தட்ட 8-10 பேர் டைலாக் ரைட்டிங்க்கும் ஸ்கிரிப்டு இதுக்கும் எழுதுறதுக்கு கேட்டாங்க. அப்புறம் கொஞ்சம் ஷையாக தான் இருக்குது, எனக்கே ரொம்ப ஷையாக தான் இருக்குது. ஒரு சில பேர் நடிக்க கூப்பிட்டாங்க, அப்படியே யோசிச்சு பார்த்தேன் சல்மான் ஷாருக் அப்படி இப்படிலாம் யோசிச்சு பார்த்தேன். கொரோனா டைமுன்றதுனால யோசிச்சு சொல்கிறேன்னு இருக்கேன். ஷார்ட் ஃபிலிமில் வேறு கூப்பிட்ருக்காங்க, பாவம் யார் பத்த பிள்ளைங்களோ. அண்ட் மோர் இம்பார்ட்டண்ட்லி என் ட்ரெயினர் ட்ரான், அவரை நான் என்ன சொல்ல, அவரை பற்றி நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் உங்கள் எல்லாருக்கும், மேபி ஃபினிஷிங் நோட்டாக அதை வச்சுக்கிறேன். ட்ரான் என்னுடைய ட்ரெயினர், ஃபிசிக்கல் ட்ரெயினர். அவர் எப்படி என்ன அவர் எப்படி ட்ரெயினரை சூஸ் பண்ணன்றதை நான் சொல்கிறேன். இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். எப்படின்னா ட்ரான் வந்து என்னுடைய சேனல் என்னுடைய பிக்பாஸில் இருந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காரு. அவர் இந்த பிரச்சனையெல்லாம் இப்போ தான் நான் இந்த பிரச்சனையிலலாம் பேசுகிறது தான் இப்படி தான் பேசுகிறோம் இல்லைங்க. நீங்கள் இதுக்கு முன்னாடி பிஹைண்ட்ஸோட ஒரு நிக்கியோட ஒரு ஃபுட்டு ஷோ அது யூடியூப்பில் போய் பாருங்கள். அதுக்கப்புறம் நான் வந்து நட்புனா என்னன்னு தெரியுமா ஆடியோ லான்ச்சில் போய் பாருங்கள், கூர்கா ஆடியோ லான்ச்சில் போய் பாருங்கள், நம்ம அது சுட்டக்கதை ஆடியோ லான்ச்சில் போய் பாருங்கள். நம்ம ஆரம்பத்துலேருந்தே இப்படி தாங்க பேசிக்கிட்டு இருக்குது. இது எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி என்ன ஒரு லாங் டைமில் ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்த ஒருத்தர் அவர் என்ன பண்ணார், ஒரு நாள் என் ஆஃபீஸ்க்கு தொடர்ந்து ஹன்ட் பண்ணிக்கிட்டே இருந்து ஆஃபீஸை உங்களை பார்க்கணும்னு கேட்டு ஒரு நேரம் பிடிச்சி வந்துட்டார் ஆஃபீஸ்க்கு. சரி, ஆஃபீஸ்க்கு வந்துட்டாரு, மனுஷன் பார்த்தேன், பார்த்தா ஹல்கா பல்கா இருந்தாரு. நான் நம்ம எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் வெளில காட்டாமல் பேசுவேன் பயத்தேன். அந்த மாதிரி அவர்கிட்ட வந்து பேசினேன். அவர்கிட்ட பேசும்போது அவர் என்கிட்டக்க ஸ்டூடெண்ட்டாக, சாரி நான் அவர்கிட்ட ஸ்டூடெண்ட்டாக இருக்கணும்னு ஆசைப்பட்டார். அவர் ஏன் என்கிட்ட, சாரி நான் ஏன் அவர்கிட்ட ஸ்டூடெண்ட்டாக இருக்கணும்னு கேட்டேன். அவர் சொன்னார், நீங்கள் எவ்வளோ பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க, எவ்வளவோ பேருக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறீங்க, நான் உங்களை ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன், என் லைஃப்பில் நான் ஒரு பெரிய சக்ஸஸ்ஃபுல் ட்ரெயினருன்ற ஒரு சேலஞ்சிங் டாஸ்க் எடுக்கணும்னு என் லைஃப்பில் வந்து எனக்கு ஒரு பெரிய ஆசை இருக்குது. அந்த ஒரு பெரிய ஆசை உங்களை மாதிரி ஒரு பர்சன், ஒரு ரியல் சேலஞ்ச் அண்ட் அட் த சேம் டைம் ஐடென்டிட்டிக்கலாக மக்களுக்கு காமிக்கிறதுக்கு மாதிரியான ஒரு பர்சனாலிட்டி நீங்கள். உங்களை நான் வந்து எப்படியாவது ரெடியூஸ் பண்ணால் பல பேருக்கு கான்ஃபிடென்ஸ் ஆகிடும், பல பேருக்கு மோட்டிவேஷன் வந்துடும், எவ்வளோ உடம்பு இருந்தாலும் குறைச்சிடலாம் அப்படின்ற அந்த ஒரு இது வந்துடும் அப்படின்லாம் சொன்ன பயங்கரமாக பேசினார். ஆஹா, நம்ம தேடிட்டு இருந்த ஆள் இவர் தான் போல அப்படின்னு சொல்லிட்டு இம்மிடியேட்டாக ஒரு ஹக் பண்ணி எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு, பிரதர் நாளைக்கே நீங்கள் வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அனுப்பிட்டேன். அதுக்கப்புறம் 8 ஆச்சு, அவர் எனக்கு அடிக்காத ஃபோன் இல்லை, என்ன தேடாத இடம் இல்லை, அடிக்கிறார் ஃபோனையும் எடுக்கல, ஆளும் இல்லையே. ஏன்னா நான் அவர் பேசினதுக்கப்புறம்லாம் போனால் அவர் வந்து ஹெல்வியாக இருக்கிறத பார்த்தா அவர் கடைசியாக ஒன்று சொன்னார், நீங்கள் ஒன்றே ஒன்று மட்டும் கோச்சிக்கக்கூடாது, நான் வந்து ரொம்ப பெயின், அதாவது கொஞ்சம் பெயினிங்காக இருக்கும் நான் பண்ணுற ஒர்க்கெல்லாம், பட் ரிசல்ட்டாக இருக்கணும். எது பெயினிங்காக இருக்குமா, பாடி பெயின் ஆகுமா அப்படின்னு கேட்டதோட தப்பிச்சு ஓடனவன் தான் நான். 8 அந்த மனுஷன் விடாமல் எனக்கா கால் அடிக்கிறார், இது அடிக்கிறார், மெசேஜ் பண்ணுறாரு, டெக்ஸ்ட் பண்ணுறாரு, என்ன பண்ணாலும் சரி அசரவே இல்லையே. அதுக்கப்புறம் இந்த கொரோனா பீரியடில் இந்த ஜூன்லையில் பர்த்டே விஷ் பண்ணி அந்த பீரியட் அப்போ அவர் எனக்கு ஒரு டெக்ஸ்ட் பண்ணார், நான் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு. சரி, எனக்கும் வந்து ஒரு மெசேஜ் போட்டேன், ஏன் பிரதர் நான் தான் இவ்வளோ அவாய்ட் பண்ணுறேன், காலை எடுக்கிறதே இல்லை, மெசேஜ் போட்டால் ரிப்ளை பண்ணுறதே இல்லை, எல்லாத்துக்கும் மேலே இத்தனை தடவை அவாய்ட் பண்ணால் உங்களுக்கு கோபம், வெக்கம், சாரி டு சே, ரோஷம் இதெல்லாம் வந்து நீங்கள் என்னை வந்து வேணான்ட்டு போயிடலாமே, உங்களுக்கு அப்படி என்ன, நான் வந்து உங்களுக்கு அதாவது ஒரு கமர்ஷியல் பாயிண்ட்டுன்னு சொல்ல மாட்டேன், ஏன்னா
யூ ஹவ் காட் அ வெரி குட் செட்டப், உங்களுக்கு வருமானம்ன்ற அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் ஒன்று கூட கிடையாது, நான் ஏன் உங்களுக்கு அப்படி தேவைப்படுறேன் அப்படின்னு சொல்லும் போது அவர் என்னை அசத்தின ஒரு பாயிண்ட்டு தான், நான் அவர் கூட உடனே ஒர்க் பண்ண தோணுன ஒரு பாயிண்ட்டு என்னென்னா, அது கரெக்டு பிரதர், நீங்கள் எப்படியும் சோம்பேறித்தனமாக இருக்குன்றது தான் தெரியும், அதுதானே ஃபஸ்ட் ஸ்டெப்பு, அதுக்காக ஏன் ஹோம்ஒர்க்கை பண்ண முடியாமல் இருக்க முடியுமா, எனக்கு நிறைய கான்ஃபிடென்ட் இருக்குது, எத்தனையோ பேருக்கு உதவி செய்கிற நீங்கள், நீங்கள் மாறி பல பேருக்கு மோட்டிவேஷனாக மாறுவீங்க, எனக்கு அதில் பெரிய நம்பிக்கை இருக்குது, நீங்கள் மாறினீங்கன்னா எந்த மலையும் கரையும்னு மக்களுக்கு நம்பிக்கை வந்துடும் அவர் சொன்னார். சும்மா தனி ஒருவன் ஸ்டைலில் பெருசாக இல்லை, நீ கேட்ட நான் சரின்ட்டேன்னு சொல்லிவிட்டு அவர் கமிட் பண்ணிட்டேன். ஸோ த ப்ரோக்ராம் ஸ்டார்ட்ஸ் பை 1st of August. என்னை வச்சு செய்ய போகிறார் வனிதாக்கு, நான் என்னென்னலாம் செஞ்சாலும் அந்த ட்ரெயினர் மூலியமாக, அது மட்டும் எனக்கு தெரிஞ்சு போச்சு. எனிவேஸ் ஐ பிலீவ் இட்ஸ் அ வெரி ஹாப்பி ஈவினிங் தட் வி ஆல் ஹேட், நல்லா டைம் பாஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன், ஆகலைனாலும் எனக்கு டைம் நல்லா பாஸ் ஆச்சு. ஸோ வித் ஆல் ஹாப்பி நோட், வித் ஆல் ஃபன் டைம், உங்கள் கூட பேசின எல்லாம் எல்லா மேட்ரும் ஐ பிலீவ் தட் வி ஹேட் அ வெரி டஃப் அண்ட் நைஸ் டைம். ஸோ சந்தோஷம், திருப்பி எப்போ லைவ் வர்றதுன்னா, திருப்பி எப்பயாவது சாலிடாக கண்டென்ட் வரும்போது நான் கண்டிப்பாக லைவ் வரேன். ஸோ அதுவரை உங்களிடம் வணக்கம் கூடி விடைபெறுவது, இல்லாட்டி பாண்டே சார் மாதிரி மற்றொரு இல்லை இல்லை, உங்கள் நல்ல நோக்கம் நிறைவேற உங்களிடமிருந்து விடைபெறுவது ரவீந்தர் சந்திரசேகரன். பாய் பாய், டேக் கேர், பாய் பாய்.